வணக்கம் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன் மன்னிக்கணும் ஒன்பது நிமிடங்கள் தாமதம் எனக்கு இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது அதனால தான் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் யாருக்கெல்லாம் சொல்லாமல் இருந்தனோ அல்ல அதுக்கு என்ன காரணம்னா என்னோட புத்தாண்டு வாழ்த்து காணொலியை பார்க்காதவங்களோ அல்லது நேற்றைய காணொலியை பார்க்காதவங்களும் இப்போதான் முதல் முறை இந்த வருடத்தில் சந்திக்கிறோம் இந்த காணொளி வழியானா உங்களுக்காக என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் விரும்புகிற வண்ணம் உங்களுக்கு சாதகமாக உங்கள் குடும்பத்துக்கு நன்மை பயக்கும் விதமாய் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தொழில் எல்லாம் வளமாகவும் நீங்கள் ஆரோக்கியத்தோடும் இருக்கும்படி நீங்கள் எதிர்பார்த்த திசையில் பயணிக்கும்படி அமைய வாழ்த்துகிறேன் நம்ம நல்லது தானே எதிர்பார்க்க முடியும் சரி லேட் ஆயிடுச்சு அதனால நம்ம ராதா சீனு சொல்றாங்க ஹாய் அண்ணா ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு பாராட்டு மகிழ்ச்சி சரி அந்த ஹாப்பி நியூ இயர் ப்ரோ இதை நான் அதை மன்னிக்கணும் இந்த ஹாப்பி நியூ இயர் விஷயம் நீங்க அன்போட தான் சொல்றீங்க பட் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அதுல போய்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு அது சலிப்பை ஏற்படுத்திடும் அதனால உங்களுடைய எல்லா வாழ்த்துக்களையும் நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் படிக்கலை நேரடியா கருத்துகளுக்கும் கேள்விகளுக்கும் போயிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க

சரி சொல்லிடலாம் ஏன்னா அவங்க தவறாக நினச்சிக்க வாய்ப்பு உண்டு இருந்தால் கூட இப்படி எல்லாரும் நீங்கள் எவ்வளோ நல்லா பிரபலமாக இருக்காள் நிறைய இடத்துல பேசுகிறாள் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும்னு எல்லாம் விருப்பப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த ஹாய் ஒருத்தர் யூலாம் அன்பாக கேட்டுருக்கிறீங்கன்னு அதெல்லாம் சொல்லலை நேராக நான் இதுக்கு போயிடுறேன் ஹரீஷ் சிசே சைஸ் தெரில யூ ஆல்வேஸ் சப்போர்ட் தாமரி ஃபார் நோ ரீசன் ஜஸ்ட் டேட்டிங் ஷீஸ் பர் பட் தாமரை டோன்ட் லைக் ஆர் சப்போர்ட் எனி புவர் பேக் கிரவுண்ட் பீப்புள் ஃப்ரம் இசைவாணி நவ் அமீர் உங்களுக்கு தாமரை பிடிக்கலன்றதை நான் உண உணர்ந்து கொள்கிறேன் விலக்கிக் கொள்கிறேன் ஐ சப்போர்ட் தாமரை ஃபார் நோ ரீசன் நினைக்கிறீங்களா அப்ப நான் இத்தனை காணொலியில பேசுனதெல்லாம் நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன் சரி நான் ஒண்ணுமே பேச வேண்டாம் ஒரு டாஸ்க்ல அஞ்சு லெவல் இருந்த அத்தனை ஆம்பளை பசங்களையும் பொம்பளை பிள்ளைங்க சிட்டியில இருக்கவங்களையும் தள்ளிட்டு கடைசியில் டைட்டில் வின்னர் ஆனாங்களே அந்த டாஸ்கில் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அவங்க போர் பேக்ரவுண்ட்லேருந்து வர பீப்புளை அவங்க சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னால் அவங்களும் அந்த பின்னாடியும் சேர்ந்தவங்க தானே அவங்களுக்குள்ள இருக்க நேரடியான எதிர்ப்பட்ட கருத்துக்களை தானே அவங்க காட்ட முடியும் அவங்களோட உயர்ந்த நிலையில் பொருளாதார நிலையில படிப்புல அந்தஸ்துல அதில் உயர்வு நிலையில் இருக்க நீங்களும் நானும் தானே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஏன் பண்ணலான்னு நீங்கள் கேட்கறது நியாயமானு எனக்கு தெரியல அதனால நீங்க தாமரை மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கு பிடிக்கலன்றது உங்க கருத்துக்கள்லன்னு தெரியுது அது உங்களுடைய விருப்பம் ஆனா விட குறைந்த நிலையில் இருப்பவர்களை நம்ம கை தூக்கி விட்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணணும் அதுக்கு பிக் விட உங்களுக்கு என்ன பெரிய வாய்ப்பு கிடைச்சிரும் நீங்க எத்தனை முறை வீட்டுல இருந்து நீங்க எல்லாம் கிளம்பி போய் வெளியில சமூக சேவை பண்ணிடுவீங்க வீட்டுல இருந்து என்டர்டெயின்மெண்டா பாக்குற ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஆளுக்கு வாக்களிக்கிறது மூலமா நீங்க ஒரு சின்ன ஆறு ஒரு ஆதரவு கொடுக்க முடியாதா அத கூட பண்ணாம அப்புறம் நீங்க என்ன வந்து கேள்வி கேட்கறது வந்து ஏன் தாமருக்கு சப்போர்ட் பண்றன்றது வந்து நியாயமாவே படலை எனக்கு நான் சொல்றதை யோசித்து பாருங்க ஸ்ரீராம் ஸ்ரீராம் அன்றே கணித்தார் பாலாஜி கடலை சாப்பிட்டு ஜெயிப்பாங்க அட்டகாசமான பாயிண்ட் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்ன சொல்றாரு போன சீசன்ல பாலா வந்து கிட்டத்தட்ட கடைசி மூன்று நான்கு வாரங்களுக்குள்ள நினைக்கிறேன் ஒரு கமெண்ட் அடிச்சாரு இந்த கடலை சாப்பிட்டுட்டு வின் பண்ணவங்க மாதிரிலாம் இருக்க வேண்டாமா இருக்க மாட்டேனா எதையா செஞ்சு கடலை சாப்பிட்டவங்கலாம் வின் பண்றாங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாரு அது இந்த வருடம் நிறைவேறுகிறதுன்னு ஸ்ரீராம் சொல்றாரு நான் உங்கள் கருத்தை முழு மனதாக ஆதரிக்கிறேன் ஏன்னா ஒரு ஜேக்கப் போகிற பட்டத்தை வெளில போற ராஜுவை விட கடலை ஆள் வேற யாரும் கிடையாது ஒண்ணுமே பண்ணல ராஜு அவ்வளவுதான் ஜீரோ கான்ட்ரிபியூஷன் நாம் அப்படின்னு ஒருத்தர் சோ ஹாப்பி சிபி காட் சேவ்ட் ஆஃப்டர் நிரூப் ஹி நீட் சம் ஹம்ப்ளிங் அப்படி சொல்ல வரீங்களா ஓ ஜாஷ்வா நெக்ஸ்ட் எலிமினேஷன் யாரா இருப்பாங்க சார் சிபி நிரூப் ஆர் பாவனி பாவனியா இருக்க மாட்டாங்க சிபி இருக்க வாய்ப்புல சிபிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆதரவு இருந்துகிட்டு வருது நிரூப் இந்த டிக்கெட் ஃபினாலில எல்லாம் சேர்ந்து ஓரம் கட்டி ஒதுக்கினால அவருக்கு எல்லாருடைய அன்பும் ஆதரவும் கிடைச்சி கொஞ்சம் மேலே வந்துட்டார் இல்லைன்னு நிரூப்தா வெளியே போயிருப்பாரு இது வந்து நீங்க சொல்றது கரெக்டு தான் சிபி நிரூப் பாவனி மூவரில் யாருக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பார்ப்போம் மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு அதை வச்சு ஓரளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியும் காஞ்சனா காஞ்சு உங்களோட பெயரை அடிக்கடி பார்க்குறேன் நீங்கள் நிஜமாக பெண்ணா இல்லை பெண் பெயரில் ஆனான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஃபோட்டோ இருக்கு பெண் படம் அது உங்களோட தான் தெரியல ஏன்னா சமூக வலைத்தளம் அதெல்லாம் வச்சு முடிவு பண்ண முடியாது இல்லையா இஃப் ஆரி அண்ட் பாலாஜி பிளேட் திஸ் சீசன் ராஜுவை எல்லாருமே ரியோ மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க ஆரியில் இந்த சீசன் வந்திருந்தால் ராஜுலாம் அட்ரஸ் இல்லாமல் இருந்திருப்பார் பா ரொம்ப ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ பூ இருக்கலாம் பரவாயில்ல ஆனா இலுப்பூவுக்கு கூட அவர் தான் என்னுடைய கருத்து நான் அவருடைய தனிப்பட்ட திறமைய பற்றி இங்க விமர்சிக்கலை அதுல ரொம்பவே எனக்கு நம்பிக்கை உண்டு அவரு சீரியல்லையோ எழுத்துலேயோ இயக்கத்திலையோ எல்லாத்துலேயும் பேர் வாங்க போறார் நல்லா ஒரு மாதிரி வந்துருவார் கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ல அதுக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை அதனால அதை வச்சு அவர் திறமைசாலி நீங்க எப்போ இப்படி சொல்லான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய இந்த விளையாட்டை பாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குறைவான புரிதலை காட்டுகிறது அப்படி நினைச்சுக்காதீங்க நான் சொல்றது இந்த வீட்டில் அஸ் அ பிளேயர் ஹவுஸ்மேட்டா ஹி ஜீரோ பானூஸ் கிச்சன் ஹாய் அண்ணா இவங்க எல்லாம் ராஜுவை இப்படி புகழ்றத பார்க்கும்போது நம்ம தான் ஏதோ அவர்கிட்ட இருக்கிற நல்லதை மிஸ் பண்றோமோன்னு தோண வைக்குது ஒண்ணுமே புரியல அண்ணா நான் ஓரளவுக்கு கணிச்சு அந்த மாதிரி தப்பா போனது வந்து லைஃப்ல ரொம்ப குறைஞ்சது தான் ராஜு கிட்ட நான் ஒன்றும் ராஜுவை கெட்டவன் எங்கேயாவது வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி யாரையுமே சொல்ல முடியாது அண்ட்லஸ் தே ஆர் ரியலி மெசரபிளி பேட் யாராவது ஒருத்தர் ரொம்ப கொடூரமானவனை தான் நம்ம கெட்டவன் சொல்லுவோம் ராஜு அந்த கேட்டகரியலாம் வர மாட்டார் அவர் சுயநல அதிகமானவர் ரொம்ப செல்ஃபிஷ் வெரி செல்ஃபிஷ் இந்த வீட்டுல எல்லாருமே அவங்கவுங்க பட்டத்தை வெளில வந்திருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல வகுப்புல நம்ம படிக்கிறது கூட நம்ம நல்ல ரேங்க் எடுக்கணும்னு நினைக்க கூடாதா எல்லா இடத்துலயும் போட்டி இருக்கு அதுல இல்ல பட் பட்யாலும் அதையெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு அதிகமான மனிதர் அவர் பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய முதல்ல இருந்தே தன்மை ஏற்படலை இன்னும் சில விஷயங்கள்லாம் அவரை பற்றி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதனால எனக்கு அவர் மேலே அபிமானமே ஏற்படல அவள் வெல்ல போகிறது அவர் தான் வெல்ல போகிறார் ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட ஏற்புடையதா அது கிடையாது நட்ராஜன் நடராஜன் உங்களை போல் நானும் இளையராஜா ரசிகன் அவரை பற்றி சொல்லவும் அது வேற பிளாட்ஃபார்ம்ல இல்லையா இதை நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுவோம் கோலி சோடா நீங்க ஏன் ராஜு ஆப்போசிட்டா பேசுறீங்க ரீசன் பிளீஸ் ஆஹா நான் பேசி முடிக்கிறேன் கேள்வி வருது இப்போ நான் சொன்னேன் இல்லையா செல்ஃபிஷ்ன்னு சொன்னேன் ரொம்ப செல்ஃபிஷ் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ் அப்புறம் ஒரு போலியான மனிதரை அவரை நான் பார்க்குறேன் இங்கே இந்த வீட்டில் ஃபேக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலை ஐ கால்இம் அ சூடோ பர்சன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நிஜமற்ற தன்மையை உள்ளவர் நீங்க பாக்குற திஸ் இஸ் நாட் பர்சன் ஹீ இஸ் இன்சைட் அதை வெளியே காண்பிக்க கூட ஒரு துணிவு இல்லை இல்லை அந்த அளவுக்கு இந்த கேமை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து விளையாடுறாரு அவ்வளோ பொறியான மனுஷர்லாம் எனக்கு நண்பரா இருக்க முடியாது தனிப்பட்ட விதத்தில் அதனால எனக்கு அந்த எல்லாம் ராஜு வந்து என்னுடைய நன்மதிப்பையும் அபிமானத்தையும் பெறவில்லை பட் தட் டசன்ட் ஸ்டாப்பிங் ஃப்ரம் வின்னிங் அவர் தானே பண்ண போறாரு அதுக்காக நான் வந்து உடனே போட முடியுமா ஆஹ் பிரீத்தி தாமரை தன்னம்பிக்கை அதிகரித்திருப்பது சந்தோஷம் சார் அதிகரிக்கும் அதிகரித்திருக்கிறது அவங்க ஜெயிக்கணும் அது வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுல உண்டு பண்ணும் எவ்வளோ பேருக்கு சிறிய ஊர்களையும் சிற்றூர்களும் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சந்தித்த அனுபவம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அவங்க எல்லாம் வச்சிருக்கிற கனவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பும் கனவோ லட்சியம் வாழ்க்கையில வச்சுருக்காங்க இந்த பொண்ணு ஜெயிச்சது தாமரை செல்வி ஒரு பெரிய ஒரு பிரளயமே கிளம்பும் அத்தனை பேருக்கு நம்பிக்கை பிறக்கும் அதுதான் எனக்கு தாமரை ஜெயிக்கிறனால எனக்கு என்ன லாபம் ராஜு ஜெயிச்சாலாவது எனக்கு ஒரு லாபம் உண்டு இப்படி வச்சுக்கோமே இப்போ நான் ஒரு இசை பல ராஜு ஒரு நடிகர் ஆக போறாரு அட்லீஸ்ட் அவர் மூலமாவது ஒரு படமாவது எனக்கு வரும்ல அப்படின்னா நான் ராஜுவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் பண்ணணும் லாபம்னு பார்த்தா எனக்கு குறைஞ்சது இந்த பத்தனை பேர் இந்த வீட்டில் விளையாண்டதுலேயே ராஜு கொடுத்து வந்து தான் எனக்கு ஏதாவது லாபம் உண்டு தாமரை இசைவாணி சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் ஜெயிக்கிறனால எனக்கு என்ன கிடைக்கும் இந்த பிரியங்கா நிரூப சிபி யாருனாலும் அமீர் எனக்கு என்ன லாபம் இவங்கனால லாபத்தை பார்த்தா நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் சசிகுமார் தமிழரசி கடந்த இரண்டு நாட்களாக ராஜுவின் உண்மை முகம் வெளிவருகிறது சார் ஓ என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட முகம்லாம் எனக்கு வெளியில வந்து பத்து வாரங்களுக்கு மேல் மேலாக அமேசிங் ஒன்லி கம்பேர் ஏதோ நல்ல பாயிண்டை வச்சிருத்திருந்தாரு கம்பேர் ஐஸ்வர்யா வேர்சஸ் தாமரை யார் ஐஸ்வர்யா இந்த வீட்டுல இருக்காங்களா அந்த சீசன் இல்லையா ஐஸ்வர்யா வர்சஸ் தாமரை மணிகன் எனக்கு யாரும் எந்த ஐஸ்வர்யான்னு தெரியல கோவக்காரி ஓ வந்துட்டீங்களா ஹாய் சார் தாமரை வின் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா தெரியாது பண்ணணும் எஸ் ரவிச்சந்திரன் டைட்டில் வின் பண்ண காமெடி மட்டும் குவாலிஃபிகேஷனா சார் ஒய் பீப்புள் சப்போர்ட்டிங் தாமரை ஓ தாமரை காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றீங்களா தாமரை என்னைக்கு காமெடி பண்ணாங்க அவங்க பண்றத பார்த்து மக்கள் தான் காமெடியா ஃபீல் பண்றாங்க இந்த பொம்பளை எல்லாம் இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்களா சில பேர் பயங்கரமா எல்லாம் பேசுறாங்க தாமரை செல்விய பத்தி அந்த மாதிரி சொல்ல வரீங்களா எனக்கு தெரியல தாமரை எப்ப காமெடி பண்ணாங்க நல்ல சிவம் துரை சுவாமி தாமரை டு டேக் ஃபைவ் லேக்ஸ் நெக்ஸ்ட் வீக் அதற்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன நான் மறு இப்ப சொல்றேன் தாமரை செல்வி அந்த ஐந்து லட்சத்தை எடுத்துக்கொண்டு நடந்து விட வாய்ப்பு இருக்கிறது அவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஃபிக்கல் மைண்டடா இருக்கிறாங்க நிலையற்ற தன்மை உள்ளவராக இருக்கிறாங்க ராஜேஸ்வரன் சொல்றாங்க இன்றைய சமுதாயத்தில் சார் நாயக வழிபாட்டை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் இது ஆரோக்கியமான போக்கு அல்ல டிஎன்பிசி குரூப்ல மோடு மாடல் கொஸ்டின் சார் நீங்க சொன்னது எது என் டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல குரூப் டூல மாடல் கொஸ்டின் சார் நீங்க சொன்னது எதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஏதோ நல்ல விஷயம் மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிற மகிழ்ச்சி பிரியதர்ஷினி சொல்றாங்க வின்னர் ராஜுன்னு புதுசா ஏதாவது சொல்லுங்க அதான் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்களே நம்ம கண்முடித்தனமான மக்கள் இன்னும் இந்த பாடுற ஆராதிக்கிற செலிபிரிட்டி ஆராதிக்கிற மக்கள் என்ன படிப்பறிவு வந்தாலும் அது விட்டு போகாதன்றது தெரியுது அவ்வளவுதான் அது தீர்மானம் ஆயிடுச்சு ராஜு தான் வின்னர் சந்தோஷ் பெரியசாமி டுடே ராஜு கேனாட் டால்ரேட் நிரூப் சேங் ஹிஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் வின்னிங் ஆமா அதனாலதான் அவனை வந்து அப்படி பேசினா அவனுக்கு ஒரு கார்டை கொடுத்தான் ராஜுவோடது தெரியுமே ரொம்ப வந்து வஞ்சம் மனசுல நிறைய வச்சுக்கிறாள் அவர் அமைதியா சென் முகத்தை வச்சுட்டு இருக்கிறத பார்த்து நிறைய பேர் பாவம் நம்பிடுறாங்க அவர் பியூர் சோல் சொல்றாங்க அப்படின்னா பியூர் சோல்லாம் இவங்க பார்த்தது இல்லைன்னு அர்த்தம் அதனால்தான் பாவம் அந்த மாதிரி கணிக்கிறவங்களை பார்த்தா வாழ்க்கை அனுபவமும் கணிப்பு தன்மையோ குறைவானவங்களா இருக்கணும் வேற என்ன காஞ்சனா காஞ்சி உங்க பேர் படிச்சுட்டேன் ராதா சீனு ஆனா ஹூம் வில் டேக் கேஸ் பை கேஸ் சஞ்சய் சொன்னார்ல நிரூப் எடுப்பான்னு சொன்னா பாருங்க இருபது லட்சம் வச்சாலும் எடுக்க மாட்டார் அமீர் சொன்ன பாருங்க நான் நான் எடுத்துருவேன் எடுக்க மாட்டாரு பாவனி எடுக்க மாட்டாங்க தாமரை எடுக்க வாய்ப்பு உண்டு அவங்க இருக்கிற அந்த இதுல அப்படியே டில்லி டாலியா இருக்காங்கல்ல நிறைய யோசு யோசி குழம்பிட்டு இருக்கிறாங்க அதனால சீதா கார்த்திக் தாமரை மாஸ் 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 தாமரை மாஸ் தான் தாமரையோட அறிவும் அடிப்படை அறிவு ஐக்கியம் நான் பேசுறது குயிக்தின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும் பொழுது ராஜுவோடலாம் தாமரை எவ்வளவோ புத்திசாலி ராஜு வந்து சினிமாவை கேட்ட திறமைசாலி அதுதான் நான் இந்த வீட்டில் அவர் ஒப்பு இல்லை ஜெகந்நாதன் எம் ஆல் த்ரீ ஃபீமேல் கான்டஸ்டன்ட் டிசர்வ் டாப் த்ரீ பிரியங்கா தாமரை பாவ்னி சொல்றீங்களா ஓகே ஜெகந்நாதன் ஒரு ஆண் சொல்லும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்க தி சீசன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தீஸ் த்ரீ ஃபீமேல் கான்டஸ்டன்ட்ஸ் ஒன்லி நைஸ் ஏ இ முருகா ஹாப்பி நியூ இயர் சார் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல படிச்சுட்டேன் தெரியாமல் அறிவழகன் ஜோதிவேல் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க இந்த ஹேர்ட் வந்து இந்த வீட்டில் எல்லாரையும் எல்லாரையும் பண்ணியாச்சு ரொம்ப கட்டி தழுவி நான் நானும் நீயும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோபால் எனக்கு ரொம்ப ராஜுவை பிடிக்கும்னு சொல்கிற பிரியங்காவும் பிரியங்கா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற ராஜுவும் எப்படி ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ராஜு எப்படி அசிங்கமா பேசிக்க பிரியங்கா திட்டினாருன்றத நமக்கு காண்பிக்கல பட் ஹர்ட் பண்ணாங்கல்ல ஏதோ தாமரை மட்டும் பண்ண சொல்றீங்க தாமரை பிரியங்கா பாவனி டிசர்விங் சார் ஐ அக்ரி ஜான் ஹை சார் கமல் சார் இஸ் ஷோயிங் சாஃப்ட் கார்னர் ஆமா அது ரொம்ப வெளிப்படையா தெரியுது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை சோ மெனி டு அட்வைஸ் ராஜு பட் ஒருவேளை அவர் அரசியல் காரணமாக அவருக்கு மக்கள் அப்படி தேவைப்படுறாங்க போல இருக்கும் வந்து கட்சியில சேர்ந்த மாதிரி இவரை பின்னாடி சேர்க்கலாம் தெரியல சொல்றேன் பட் இட் வாஸ் ஆப்வியஸ் அவர் ரொம்ப அவருக்கு பார்ஷியலாகவும் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறதை நானும் ஒரு சில சம்பவங்களை வைத்து அது சரிதானோ என்று ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன் கோலிசோடா நீங்க ஏன் அது ஓகே அது சொல்லியாச்சு சிவா யமுனா ப்ரீவியஸ் சீசன்ஸில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன் தான் அவ்வளோ காண்ட்ரவர்சிஸ் இந்த சீசன்ல ஏன் அந்த ஹைலைட் பண்ணலை அப்படி ஒன்று ராஜு டாஸ்க்ஸ் எதுவுமே பண்ணலைங்கிறது விசிபிள் வினோத் எனக்கு ஒரு டவுட் உண்மையிலேயே அமீர் லெக் அடிபட்டுச்சா இல்ல பிக் பாஸ் ஸ்டேஜிங்கான்னு கேட்குறீங்க சரி இன்னைக்கு கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்ல இது சந்தேகப்படுறதுல ஒரு காரணம் இருக்கு நீங்க கேட்கறதுக்கு இல்ல இல்ல இட் வாஸ் எல்லாமே சொல்றாங்க ஒரு மைல் ரொம்ப பெரிய இது இல்லை ஆனா அவருக்கு வலி இருந்தது பாதிப்பு ஏற்பட்டது உண்மைதான்றது நான் நம்புறேன் கிரியான்னு தெரியல சார் ஜஸ்ட் பிகாஸ் ஆமீர் காட் தி டிஎஃப் கேன்இ ஸ்டில் டேக் த மணி பாக்ஸ் தாராளமா முடியும் ஐ டோன்ட் வாட் பி ஃபைனலிஸ்ட் நான் இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு செய்வாரான்னா தெரியாது ஈஸ்வர தாஸ் ஆல் ஜென்ஸ் வான் பாவ்னி கோ வித் சூட்கேஸ் ஓஹோ பிகாஸ் தே அஹ் தே அஃப்ரேடு பாவ்னி டுடே அமீர் நிரூப் சஞ்சீவ் சே ஸ்மார்ட் ப்ளே கோட் வித் சூட்கேஸ் ஓஹோ அதை தான் அப்படி சொல்றாங்களா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுன்னு அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு போறது ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸா இது என்ன அட்வைஸ்னு எனக்கு புரியல ஃபைட் டெல் தி எந்தனு சொல்றது தான ஸ்மார்ட்னஸ் இது மீன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பரிதாபத்து நான் பாக்குறேன் இது ஒரு அஞ்சு லட்சம் வாழ்க்கையில் ஒரு அது மீடியால இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இல்ல தாமரை செல் ஐ மீன் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இல்ல தாமரை செல் மாதிரி ஆளுக்கு சொல்லுங்க ஒரு ஐந்து லட்சம் ரொம்ப பெரியது பாவினி சீரியல்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் அப்படிதான் நினைக்கிற புரிந்து கொண்டு இருக்கிறேன் அவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் எடுத்துட்டு போற சொல்றது என்ன ஸ்மார்ட் அட்வைஸ் ரொம்ப பரிதாம இருக்கு இந்த அட்வைஸ் இஃப் திஸ் இஸ் தே தேவ் மென்ட் ஸ்ரீனிவாசன் முடியாது முடியாதுன்றாரு அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனந்த் தங்கம் ஐ வாஸ் வாட்சிங் எ ரிவ்யூ எவ்ரி டே ஆஃப்டர் வாட்சிங் பிக் பாஸ் லேட்டர் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ ஸ்டார்ட் வாட்சிங் அ ரிவ்யூ ஃபர்ஸ்ட் பிஃபோர் வாட்சிங் பிக் பாஸ் அப்படியா அது எனக்கு தெரியல என்ன ஓகே தட்ஸ் யர் சாய்ஸ் இருந்தாலும் அது கேட்க நல்லா தான் மகிழ்ச்சியாக தான் இருக்குது தாமரைக்கு அத்தனை ஹார்ட்ஸ் போட்டிருக்காங்க எஸ்பிடி துரை ஜாய்ஸ் கல்பனா அமீர் டார்கெட் தாமரை அக்கா ஆமாம் அது வந்து முதல் நாள்லேருந்தே அவ அமீர் தெளிவாக தான் இருக்கிறான் அவன் அப்போ தாமரை நம்பலல்ல அவங்க உண்மையா இருக்காங்களா பொய்யா இருக்காங்களா ஃபேக்கா நடிக்கிறாங்களான்னு அப்பவே நிரூபிட்ட முதல் நாள் சொன்னால் எல்லாத்தையும் பேசிட்டாங்க அமீர் இஸ் வெரி வெரி கிளியர் அபவுட் தாமரை அவரோட ஒப்பீனியன் ஃபார்ம் வெளியில வெளியிலேருந்தே ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார்ல அது மாறவே இல்லை இ டசன்ட் ஹாவ் ஹை ரிகார்ட் ஃபார் தாமரை சுமித்ரா கோகு மரசுவா சரி for others it's just just a title but for tamrai the title will change her life and her fellow artists and make it safe for other women in her industry even drama artists can start going to abroad shows tamrai jeikiradhu oru al nah, aalaga, thirma, remain, man, thirma, nah, or aal jeikiradilla na ninga alaga therumba remind panirkinga therumba na solren சிபி ஜெய்த்தால் ஒரு தனி ஆளு அவர் வீட்டில் சந்தோஷப்படலாம் அவருக்கு அவரை விரும்பின அந்த ஷோல பார்த்து ரசிச்சவங்க சந்தோஷப்படலாம் ராஜு ஜெயிச்சா கூட கொஞ்சம் மக்கள் சந்தோஷப்படலாம் அவர் வீட்டுல சந்தோஷப்படலாம் ஆனா தாமரை ஜெயிச்சா ஒரு பெரிய இனமே சந்தோஷப்படும் நமக்கும் தாமரை செல்விக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த மாதிரி எவ்வளவு பேர் மலேசியால இருந்தாலும் ஆதரவு கொடுக்குறீங்க லண்டன்ல இருந்து டொரண்டோல இருந்து மெல்பர்ன்ல இருந்து சிட்னில இருந்து பிரான்ஸ்ல இருந்து எங்க இருந்தும் ஆதரவு தெரிஞ்சிருக்கு உங்களுக்குலாம் என்ன லாபம் அப்போ நமக்கெல்லாம் என்ன ஒரு பொதுவான அக்கறை இருக்குல்ல தாமரை செல்வி என்ன பண்றது அவருக்கு நல்லது அவங்களோட குடும்பத்துக்கு நல்லது அந்த நாடக கலைக்கு கூத்துக்கு நல்லது அந்த கிராமப்புற கலைக்கு நல்லது இந்த மாதிரி பின்னணியில் இருக்க நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு யங்ஸ்டர்ஸ் லிட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது தாமரை செல்வி ஜெயிச்சா மட்டும்தான் இந்த நல்லதுக்கு பாசிபிலிட்டி மற்ற எல்லார் ஜெயிச்சாலும் அவர்களுக்கும் அவர்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் யாருனாலும் இந்த சீசன்ல தாமரை செல்வியை தவிர ரொம்ப அழகான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க சுமித்ரா கோகுமரசு ஸ்ரீனிவாசன் ஸ்டெனோ அவன் ஸ்மோக்கிங் ரூம்ல ஒரு வார்த்தையை விட்டுருப்பான் அப்படியும் ராஜு அண்ட் பிரியங்கா வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம ஜெயிக்கிற கூட பரவாயில்ல ராஜு தோக்கணும் அப்படின்னு யார் சொல்றா அவன் ஸ்மோக்கிங் ரூம்ல ஒரு வார்த்தையை விட்டு விட்டுப்பான்னா நிரூப் சொன்னார் அப்படி அதாவது யார் இது ஜெய்குலா நாலஞ்சு ஆளு ஜெய்குலான்னு பரல ராஜு தோக்கணும்னா ஓஹோ ஓஹோ ஜெயலக்ஷ்மி முருகன் சார் நிருப் தான் டைட்டில் வின்னர் ஆகணும் பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட் ராஜு எனக்கு சுத்தமா பிடிக்கலை வை பீப்புள் ஆர் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ நம்ம மக்களுக்கு இன்னும் படிப்பு அறிவு வந்துருச்சு சொல்லி சிந்திக்கிற திறன் குறைவுன்னு நம்ம நினச்சிக்கணும் இந்த மாதிரி சிந்திக்காமல் வாக்களிக்கிறவங்களுக்கு கோவக்காரி மிக்சர் ராஜு வேஸ்ட் ஓ கோவக்காரி நீங்க ரொம்ப கோவக்காரி அது ஆனா பெண்ணான்னு தெரியல ரன்னர் பிரியங்கா ஷோவை முடிச்சிடலாம் ரொம்ப போரா இருக்கு முடிகிறது உங்கள் மன உணர்வை மீனா சுரேஷ் ஹாய் ஐ திங்க் ராஜு வில் நாட் பாசிபிள் ஃபார் வின் அதர் ஆர் எலிஜிபிள் கொச்சின் நீங்க சொல்ல ஒரு பாயிண்ட் புரியுது அவர் எலிஜிபிள் இல்ல தகுதி அற்றவர் ஆனா அவர் தான் வின் பண்ண போறாரு ஒரு தகுதியற்றவர் மின் பண்ணுகிற சீசனை நான் பார்த்து நூத்தி ஐந்து நாட்கள் செலவழித்திருக்கிறேன்னு பின்னாடி வருத்தப்பட்டு நான் என்னையவே நான் நொந்து கொள்வேன்னு நினைக்கிறேன் அது பரவாயில்ல அந்த அந்த ரிசல்ட்டை மட்டும் நான் இருந்து கழித்து விடுவேன் ஆனால் இதன் மூலமா நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள் மக்களை புரிந்து கொண்ட விதம் எனக்கு சிந்திக்கிறதுக்கு கிடைத்த தருணம் இதன் மூலமா எனக்கு கிடைத்த நண்பர்கள் என்னுடைய சே யூடியூப் சேனல்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போன சரியான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவதற்கு தகுதியானவர்கள் அவங்கெல்லாம் நான் இழந்தது நிறைய நல்ல நண்பர்களை சம்பாதித்தது இதெல்லாம் நான் நல்ல விஷயங்களா எடுத்துட்டு போவேன் முடிவை தவிர இந்த நீங்க சொல்ற முடிவா இருந்தா வாசுதேவன் தாமரை இல்லை என்றால் இந்த சீசனே இல்லை பிரியங்கா வேஸ்ட் நடராஜன் படிச்சாச்சு ரவிச்சந்திரன் அமீர் கிஸ் பண்ணுனப்ப எல்லாரும் தப்புன்னு சொன்னாங்க ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி சொன்ன உடனே அமீர் வின் பண்ணணும் சொல்றாங்க அப்போ கஷ்டப்பட்டு வந்த வந்தவங்க தப்பு பண்ணுனா அக்செப்ட் பண்ணுவாங்களா மக்கள் குட் கொஸ்டின் நல்லா லாஜிக்கலா இருக்கு ஹேமகுமார் தினமும் உங்களுடைய பாஸ் பற்றிய கருத்தை நான் தினமும் கவனிக்கிறேன் நீங்க ராஜு பற்றி சொல்லுற கருத்து எனக்கும் தோணுது தாமரை எல்லாரையும் நம்புறாங்க அது தவறு என்ன நினைக்கிறேன் அது அவங்களுக்கு வெளியே போன பிறகு புரியும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாழ்க்கை படத்தை ஒன்னும் ரெண்டு இல்லை நிறைய கத்துட்டு போவாங்க அவங்க அவங்க பக்கத்துல இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களே எவ்வளவு கத்துக்கிறோம் ஐஷு ஐஷுன்றவங்க சொல்றாங்க ராஜு ப்ரோவை பிடிக்கும் பட் வின்னிங் கேண்டிடேட்னா அக்செப்ட் பண்ண முடியலன்னா இதே தான் எனக்கும் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் ராஜு மேல நமக்கு பிடிக்காம போறதுக்கு கெட்டதுன்னு சொல்றக்கோ வெறுப்போ ஒண்ணுமே இல்ல இந்த விளையாட்டுக்குரிய பட்டத்தை வெல்லுவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்றதுலதான் நான் தெளிவா உறுதியா இருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு சொன்னீங்க பாருங்க யூ லைக் ராஜுன்னு ஐ லைக் ராஜு ஃபார் வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் அவருக்கு என்ன தெரியுமோ என்ன வருதோ என்ன திறமை இருக்கோ அதுக்கு எனக்கு ராஜுவை பிடிக்குது பட் அதுக்காக ஒரு தகுதி இல்லாத பட்டத்தை தூக்கி அப்படி அவருக்கு எப்படி கொடுக்க முடியும் சம்பந்தமே இல்லாம சண்முகசுந்தரம் கலாதி தாமரை இஸ் ஒன்லி டு டிசர்வ் ஃபைனலிஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் சில பேர் நான் கேண்டிடேட்ல தாமரை சொல்லுவேன் இம்முறை பார்வையாளர்களாகிய நாமே சுலபமாக வெளியேற்றத்தை கணிக்க முடிகிறது இதற்கு காரணம் பலவீனமான போட்டியாளர்களா அட்டகாசமான பாயிண்ட் வியூ ஐ சேயிங் காரணம் உண்மைதான் ரொம்ப பலவீனமான போட்டியாளர்கள்

அதோட பகுதிகளை போடும்பொழுது அதை நான் பார்த்துருக்கிறேன் மகுடேஸ்வரன் கவிஞர் மகுடேஸ்வரன் வந்து ரொம்ப நல்ல ஒரு தமிழ் ஆய்வாளர் அறிஞர் அவர்கிட்ட என்னோட தனிப்பட்ட விதத்தில் அவர் நம்பரை வச்சிருக்கேன் எனக்கு சந்தேகங்கள் ஏற்படும் போது நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் உண்டு அவருடைய எழுத்துக்களை நான் படிக்கிறதும் உண்டு தனிமுத்து தாமரை ஓ சரி ஹார்ட் ஜாஷ்வா தாமரை ஆக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலையா சார் எல்லாரும் ஆக்ட் பண்ற மாதிரி தாமரையும் பண்றாங்க அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் போர் பேக் அமீரும் போர் பேக்ரவுண்ட் ஆமா அதனால அவங்களுக்குரிய எனக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன் தென் ஸ்டார்டிங் யூ சப்போர்ட்டட் அமீர் ஆமா இப்பவும் அமீரை சப்போர்ட் பண்றேன் எக் டாஸ்காம எஃ எடுத்துல இருந்து யூஆர் அவாய்டிங் அப்படி விளங்குற மாதிரி எனக்கு சரியான வாய்ப்பு கொடுக்காம நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன்னா அது யாருடைய தவறும் இல்லை நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தரை அமீர் பண்ண தவறுகளை எல்லாம் தவறா சொல்லியிருக்கேன் அமீர் பண்ண சரியெல்லாம் சரின்னு சொல்லுவேன் அது யாருனாலும் அப்படிதான் அமீருக்கு வெளியே வந்தனே நான் உதவ வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் இருக்குது அதை பண்ணதான் போறேன் தட் டசன் சேஞ்ச் மை வியூஸ் ஓஹோ இவ்வளவு குறைவான புரிதெல்லாம் வச்சுக்க கூடாது நீங்க விளையாட்டை வந்து ஒரு வாழ்க்கையோட எடுத்து ஆமாம் ஒருத்தரை நேரம் அப்படியே ரொம்ப பிடிக்கிறதும் தாக்குறதும் நான் யாரும் சரி அவங்க பண்றதா நான் நினைச்சா சரின்னு சொல்லுவேன் அவங்க யார் பண்றதும் தப்பா ஏன் மனசுக்கு பட்டா நான் தப்புன்னு சொல்லுவேன் ராஜு அன் அமீர் வின் பண்ண கூடாதுன்னு சீதா கார்த்திக் சொல்றாங்க பரவாயில்ல சீதா கார்த்திக் நீங்க அப்படியே என் மனைவியோட கருத்தை பிரதிபலிச்சிருக்கீங்க அவங்களுக்கு ராஜுவோட ஜோக்ஸ்கெல்லாம் ரசிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க ஆனா ராஜு வின் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க நாட் பிகாஸ் ஐசே எனக்கு அமீர் ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க அமீரே பிடிக்காது அது ஏன்னு தெரியல அமீரோட சோகக்கதை பின்னணி இறக்கம் எல்லாம் பரிதாபம் பச்சதாபம்லாம் உண்டு மனைவிக்கு ரொம்ப அதிகம் என்ன விட ஆனா அமீர் அவங்களுக்கு பிடிக்காது இடத்துல ஏன்னே தெரில நான் கேட்டுக்கல பெருமாள் முனுசாமி முனுசாமி வணக்கம் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு இக்கு போட்டிருக்கிறீங்க பெருமாள் முனுசாமி வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் பட் வாழ்த்துக்கள் சொல்லாதீங்க வாழ்த்துக்கள் இக்கு வரக்கூடாது ஸ்ரீராம் யாழினி அமீர் ஓவர் அதை ஓரளவுக்கு மனித இயல்பு தானே ரொம்ப மதிச்சா தான் அவருடைய முகத்துல ஒரு உறுதியும் நான் வந்திருக்கதான் எங்க வாழ்க்கையில அவ்வளவு அடிபட்டவர் இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஒருத்தனை மனசு உறுதி வலுப்படுத்தி அவனை மேல வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில வெளியே போன ஜெயிக்க வைக்கும் அதனால நம்ம அதை பாசிட்டிவா பார்ப்போம் நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் விஜய் ஆனந்த் தாமரை டயல் வின்னர் பாசிபிலிட்டி இருக்கு படித்தவர்கள் அறிவோடு சிந்தித்தால் அது நடக்க வாய்ப்பு உண்டு மேட் ஹாரி வாய் திஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் பிரியங்கா அண்ட் ராஜு திஸ் மச் பலருக்கு பல காரணங்கள் உண்டு நம்ம சிலரை பிடிக்கிறதுக்கு நமக்கு காரணங்கள் இருக்க மாதிரி பிடிக்காததுக்கு காரணங்கள் இருக்க மாதிரி அவங்களுக்கு காரணங்கள் இருக்கு அதாவது பிடிக்கலாம் அதுல ஒன்னும் யாருக்கு யார பிடிக்கலாம் பட் பட்டத்தை சூக்கி சும்மா குடுக்காதீங்க உங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக சின்ன பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்றது நான் நினைவு ஓட்டுற விஷயம் ஹரீஷ் முன்னாடி பறிச்சாச்சு எனிவேஸ் இப் வருண் அண்ட் அக்ஷரா உட் தாமரை உட் த குரூப் கேம் கரெக்ட் யூஆர் ரைட் வருண் அக்ஷரா உள்ள இருந்தா தாமரை கூட டீம் கேம் விளையாண்டிருப்பாங்க எப்படி ராஜு சஞ்சீவ் சிபி எல்லாம் சேர்ந்து எக் கேம்ல விளையாண்டாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நியாயம் ரொம்ப உண்மைதான் அது மதிவானன் லாசா நீங்களும் தாமரையின் வெற்றியில் பலனடியே ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறீர்களா நீங்கள் மற்றவர்களை சொல்வது போல் அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தா ஐடியா கொடுங்களேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் தாமரைக்கு சப்போர்ட் பண்றேன் வேற காரணங்களுக்காக ஒருவேளை அவங்க ஜெயிச்சா எனக்கு ஏதாவது அவங்க கிட்ட இருந்து பலன் கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு திட்டம் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் அதை பயன்படுத்தி கொள்ள காத்திருக்கிறேன் மதிவானன் லாசா ரொம்ப புத்திசாலியா தெரியுது அதனால் நீங்க உங்க திட்டத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு நல்ல பிளான் கொடுங்களேன் லைஃப் பிளான் நான் அதோட செட்டில் ஆயிரணுங்க அந்த மாதிரி கொடுங்க காயத்ரி பிரேமானந்த் ஃபார் ஒன் வீக் ஐ கன் சி ட்ராப் இன் தாமரைஸ் போட்டிங் அப்படியா சேவ்டு வியூஸ் ஆன் திஸ் பிளீஸ் அவங்க பேசுனது நடந்துகிட்டது அதுதான் ரொம்ப நியாயமாக இருக்க மாதிரி மக்கள் அப்படி பார்த்தா ராஜுவுக்கு எப்போவோ ஒழுங்கு தூக்கி போட்டிருக்கணுமே தாமர் ஒரு வாரம் ஏதோ சரியாக பேசல இல்லை பேசுனாங்க கோவப்பட்டாங்க ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்க ஆட்டிடியூடலான்றதுக்காக உடனே இறக்குறாங்கன்னு தோணுது இல்லை உடனே இறங்கி இருக்கவங்க ஓட்டுன்னு அப்படி பார்த்தா ராஜு என்னைக்கும் மக்கள் தூக்கி போட்டிருக்கணுமே இந்த மக்கள் அப்படிதான் ரொம்ப உணர்வு பூர்வமாக அதுதான் இது கண்மூடித்தனமான ஆராதிப்பு இது ஆட்கள் மேலே சரியான செயலை ஆதரவு ஆதரித்து தவறான செயலை கண்டிக்கிற அளவுக்கு முதிர்ச்சி முதிர்ச்சி சிந்தனை முதிர்ச்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி தவறுகளை பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் நம்ம அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுவோம் விண்ணரசி ஹாப்பி நியூ ஐயோ திஸ் வீக் தாமரை வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் இங்க பாருங்க எப்படி அவங்க சொல்றாங்க நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் தாமரை பிரபா பி தாமரை ஜெயிக்கணும் பிரார்த்தனைகளுடன் குட்

சாமின்னு கூப்பிடுறாங்கல்ல அவங்களை எப்படி பழக்கி வச்சிருக்கோம் இது எத்தனை நூற்றாண்டு அப்படி நடந்து அப்படியே அவங்க எம்பட் இன் தி குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ்லயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு புரியுது அந்த ஒகேபுலரி இல்ல சாமின்னு சொல்றாங்க அந்த சாமின்னா என்ன அர்த்தம் யோர் காட் யாரு பணக்காரங்க படிச்சவங்க வசதியா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் சாமி அவங்க எல்லாம் கீழே இருக்கிறவங்க இப்ப என்னையெல்லாம் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சாமின்னா நீங்களும் சாமி நானும் சாமி தானே அப்ப அவங்க யாரு நம்மளை வணங்குறவங்க அப்ப எவ்வளோ மட்டமானவங்க நமக்கு கீழே அவங்க இனம் இனோன்னு இருக்கேன் புரியுதா உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு அந்த இனம் இனம்ன்றீங்களே அது என்ன யான் இட்ஸ் நாட் அபவுட் பாவர்ட்டி வறுமை மட்டும் இல்ல ஒரு இனத்தை ஒடுக்கி வச்சிருக்கோம்ல மத்தவங்களை சாமின்னு கூப்பிடுற மாதிரி துண்டை அதை போட்டு நடந்து போவோம் சில ஆட்களை பார்த்தோன்னே சின்ன ஊர்ல கிராமத்துல துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு போகணும் அதுக்கு என்னங்க அர்த்தம் அதாங்க அந்த இனம் நான் பரிதாபப்படுற இனம் சார் ஏன் அந்த இதை விட உங்களுக்கு என்ன வேணும் தாமரை செல்வி ஏன் சாமின்னு கூப்பிடுறாங்க அவங்களை அப்படி அடக்கி ஒடுக்கி நம்ம வந்து தீண்டத்தகாதவரா விளிம்பு நிலை மக்களை ஏன் விளிம்பு நிலைன்னு சொல்றோம் அசந்த கீழே விழுத்துருவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையே போச்சு அந்த இடத்துல அவங்களை வச்சு வாழ வச்சுட்டு இருக்கிறோம் எப்போ தலைமுறை தலைமுறையா இதை மாத்தணும்னா தாமரை செல்வி மூலமா நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புக்கு சமூகத்துக்கு அந்த வாய்ப்பு உங்க தலைமுறையில நீங்க மாத்தினதா இருக்கணும் சாமி சாமின்னு கூப்பிட்டு இருந்த இனத்துக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும்ல விடுதலை அதை கொடுக்கறதுக்கு உங்க கையில ஒரு வாக்கு இருக்கு போட்டு இந்த பெண்ண அந்த இனத்த பிரதிநிதியா நீங்க உயர்த்துங்க சரி சரிசமமா இந்த சமூகத்துல பார்க்குறோம்ன்ற கருத்தை தாமரை செல்விய வெற்றி பெற வைக்கிறதன் மூலமா நம்ம உரத்த குரலில் ஒருமித்த குரலில் சொல்ல முடியும் இந்த சமூகத்துக்கு அப்புறம் என்ன சாமின்றது அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அவங்களும் நமக்கு சரிசமமா வாழ்வாங்க அதுதான் நான் அதை அப்படி பாக்குறேன் ஆஹ் தனி முத்து தனிமுத்து சொல்றாங்க தாமரை குட் மணி டோன்ட் சார் சாய்ஸ் ஆமா பண்ணக்கூடாது பட் தெரியலையே சவுந்தரராஜன் உங்களுக்கு ஏன் ராஜு மேல் இவ்வளவு கோபம் நான் எல்லா விதமாவும் சொல்லிட்டேன் சவுந்தரராஜன் கேக்குறாரு அதுக்கு பிறகு உங்களுக்கு ராஜு மேலே இவ்வளவு கோபம்னா இந்த ஓகே உங்களுக்காக ஒரு முறை எளிமையாக சொல்றேன் இந்த பிக் பாஸ் விளையாட்டுக்கு கொஞ்சம் கூட தகுதி அற்றவர் ராஜு என்று நான் விளங்கி கொண்டிருக்கிறேன் இர முதல் வாரத்திலிருந்து அவர் சின்ன அவருடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை போராட்டத்தை வந்து கதை சினிமா மாதிரி என்டர்டெயின்மெண்டா பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னான்ல அந்த மனுஷன் நான் ஒரு நாளும் மதிக்க மாட்டாங்க வாழ்க்கையில அது ராஜுவா இருந்தாலும் சரி ராணியா இருந்தாலும் சரிங்க ஒரு ஏழையினோட ஏழ்மையை வந்து என்னைக்கு அவன் என்டர்டைன்மெண்டா அவரத்தை பாக்குறானோ அவன் வாழ தகுதி அற்றவங்க நான் வாழ்ற சமுதாயத்துல போதுமா உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேனா அதுல ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு அவர் செய்த எல்லா தவறுகளும் ஒரு தனி மனிதனா அவன் வந்து சரியில்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் திறமை அவன் ஜெயிக்கலாம் நடிகரா ஒரு காமெடியனா ஒரு டைரக்டரா ஃபில்ம் மேக்கரா ரைட்டரா என்னவா வேணா ஜெயிக்கலாம் அது வந்து அவர் திறமை பொறுத்த விஷயம் நானே அவர் படத்தை பார்த்து ரசிப்பேன் சிரிப்பேன் கை தட்டுவேன் ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல மனிதனாக செயல்பட வேண்டிய இடத்துல இந்த சமூக பரீட்சை சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹீஸ் இஸ் டோட்டலி பிலோ ஆவரேஜ் மச் பிலோ ஆவரேஜ் அதனால எனக்கு வந்து அந்த போ ஹவுஸ் ஹவுஸ்மேட்டரா அவர் மேல் எனக்கு கோபம் தெளிவாக சொல்லிவிட்டு இன்னொரு தடவை யாராவது கேட்காதீங்க நிறைய சொல்லிட்டேங்க அவரை பத்தி நம்ம இந்த பக்கத்துக்கு கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணலாம்னு பேசுவோம் சங்கர் சின்னையன் சார் அருமையான விமர்சனம் மன்னிக்கணும் நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல

அதை சொன்னா ஏதோ நம்ம இந்த கேக்குறாங்கல்ல ஏன் உங்களுக்கு அவர் மேலே இவ்வளவு கோபம்னு அரகன்ஸ் சொல்லிட்டு பாரு அது பழையிட்டா இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு திட்டினாலும் தெரியாது தமிழ்ல சொன்னா திமிர் ஆணவம் அகம்பாவம் சொல்லுவாங்க ஒருத்தர் டாஸ்க்ல விளையாண்டு ஜெயிச்சு மக்களுக்கு வந்து பாருங்க நான் எவ்வளவு ஆர்வமா போட்டி போட்டு இருக்கேன் நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு நான் உங்களுக்கு பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க நான் நம்பிக்கை ஏற்படுத்துறது விட்டு நான் ஜெயிப்பேன் நான் என்ன ஜெயிச்சாலும் என் மேலேயே முட்டை அடிச்சுக்க வேண்டாம் அங்கதான் வெளியில இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவ்வளோ அரோகன்ட்டா விளையாண்டுட்டு இருக்கிற பிளேயர் அதை தான் நீங்க போட்டு காமிக்கிறீங்க ஜீரோ காம்பிடன்ஸ் காம்ஃபிடன்ஸ் வேற விஷயம் லுக்அத் தி அரோகன்ஸ் காம்பிடன்ஸ் அவருக்கு திறமை தகுதி இல்லாத ஒரு தன்மை அவருக்கு அதை எடுத்து மற்றவங்களோடு போரிடும் தன்மை இல்லை அந்த மனப்பான்மை இல்லை தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை தோற்றுருவோன்ற அசிங்கத்தில் தானே நானாக அடிச்சுக்கிட்டு தோத்து அது பெரிய இதாக கெத்து இல்லை அது எவ்வளோ மக்களை அவமதிக்கிறது ஒரு விளையாட்டுல ஏங்க ஒலிம்பிக்ஸ்க்கு இங்கிருந்து அனுப்புறீங்க ரன்னிங் ரேஸ்ல போறவன் நான் வந்து என்ன என் கண்ட்ரி எப்படியும் நாலு கோல்ட இந்தியா கொண்டு வந்துடும் நான் இப்படிதான் ட்ராக்ல படுத்துக்கோன்னு கீழே படுத்துக்கிட்டு கால் மேல கால் பட்டு வானத்தை பார்த்து விசில் அடிச்சுட்டு ட்ராக்ல படுத்தா எப்படிங்க இருக்கும் அதான் நான் ராஜு பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வெறுப்பு வராம என்ன பண்ணும் இதுக்கு அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும் இவர் காமெடி பண்ணி படத்துக்கு இவருக்கு இருக்கிற திறமை எங்க காண்பிச்சு பட்டத்தை வெல்வதற்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு யாராவது விளக்குங்க அவருடைய ஆதரவாளர்கள் அது அவருடைய தனிப்பட்ட திறமை நிரூபுக்கு எப்படி அவனுக்கு பிசினஸ் சென்ஸ் இருக்கோ அவனுக்கு இருக்க குவாலிபிகேஷனுக்கு சிபிக்கு எப்படி எம்எஸ் படிச்சு அவனுக்குரிய சப்ஜெக்டுக்குரிய அறிவு இருக்கோ அதை வேலையில பயன்படுத்திட்டு இருந்தானோ அதற்கும் இந்த வீட்டுக்கு தொடர்பு இல்லையோ அதே மாதிரி ராஜு அவருடைய கெரியர் தொழிலுக்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த ஹாசியம் எழுத திரைக்கதை எழுத இயக்கக்கூடிய நடிக்கக்கூடிய திறமை அவருடைய தொழிலுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒரு பிளேயரா அவர் நாணயமா நடந்து கொள்ளலல்ல மக்களுடைய உணர்வுகளை மதிக்கலல்ல எதிர்பார்ப்புக்கு நடந்து கொள்ளலல்ல போட்டியை போட்டியோட அணுகல் அல்ல அந்த காரணத்தினால நான் வந்து அவர் நல்ல போட்டியாளர் இல்லைன்னு சொல்லி அவரை ஒதுக்குறேன் ஸ்ரீனிவாசன் அவர் படிச்சாச்சு மென் ஆஃப் ஜெம் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் ஃபார் நிரூப் ஓ அது என்ன எனக்கு புரியல இந்திரா சங்கர் இஃப் நிரூப் இஸ் கோயிங் பி ஸ்ட்ராங் இன் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஹீ கேன் லீட் இஃப் சமோன் அப்போசஸ் இஸ் கரெக்ட் தான் ஆஹ் சிவக்குமார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அமீருக்கு மார்ஸ்ல இடம் கிடைச்ச மாதிரி ஒரு நினப்பு அந்த ஃபீலிங் இருக்கிறது தப்பு இல்ல ஏன்னா இவ்வளவு பேரத்தனை டாஸ்க்ல அடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரைட்டா டைரக்ட்லி டிக்கெட்டு வாங்குறது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே அதன் காரணமாக அந்த நினைப்புல காரணமா மத்தவங்கள மட்டம் தட்டினாலோ உதாசீனப்படுத்தினாலோ இலக்காரமா நினைச்சாலோ நடத்தினாலோ பேசினாலோ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அவர் முகத்துல தெரியறதை வச்சு நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என் கருத்து நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்க விஜய் சக்கரவர்த்தி யாரெல்லாம் பிரியங்காவை இன்னசென்ட்னு சொன்னதுக்கு சிரிச்சிங்க இல்லை அது ஒரு கெண்டால் மாதிரி உங்களுக்கு தெரியுது நீங்க இன்னவே பாருங்க ஒரு சைடில் நீங்க கொஞ்சம் நடுவுல என்ன யோசனை பாருங்க கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் இன்னசென்ஸ் இல்ல அது சில சமயத்துல ஒரு ஸ்வீட் ஃபூல் இடியட் மாதிரி தெரியும் ஒரு நல்ல செல்லமான முட்டாள் மாதிரி தெரியும் பிரியங்காவை பார்த்தா இல்லைன்னா அவ்வளோ அசிங்கமாக பேசி திட்டிக்கிட்ட தா தாமரையோட ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சிரிச்சிட்டு இருக்க முடியுமா தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்னசென்ஸ் எவ்வளோ கொடூரமானவனுக்கு உள்ளேயும் ஒரு இன்னசென்ஸ் இருக்க எல்லாருக்கும் இருக்க வாய்ப்பு உண்டு அதான் அவங்க ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க பாருங்க ராம் தமிழன் ராஜு பேச்சு திறமை என்று கமல்ஹாசன் வசை வசை பாடினாரே அது ஆமா ஆமா அத அவர் நக்கலா தான் சொன்னார் திவ்யா ஐயாசாமி சார் ஐம் ரியலி லைக் யுவர் ரிவ்யூ நன்றி திவ்யா தமிழழகன் ராஜுவின் சாயம் வாரம் வாரம் வெளுக்க தொடங்கி இருக்கிறது என்னங்க முடியப்படுற இடத்துல தொடங்கி இருக்குன்றீங்க அட்லீஸ்ட் ஓகே தமிழகன் நீங்க இப்ப அதை சொல்லி ஓகே ஆரியோட கம்பேரே பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னா அவருடைய தரத்துல சொல்லல ஆரிக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுக்கும் ராஜுவுக்கு சிலர்கிட்ட கிடைக்கிற ஆதரவுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க போன எபிசோடு ஐ மீன் போன சீசனோட இறுதி எபிசோடு அவர் ஜெயித்தப்போ எத்தனை கோடி வாக்குகள் பெற்றார்னு கமல் சார் சொல்லியிருப்பார்ல ஆஹ் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முறை ராஜு வெல்லும் பொழுது அனௌன்ஸ் பண்றதை பாருங்க அது பாதி இருந்தாலே நான் வியப்படைவேன் வாய்ப்பு குறையும் தகுதியான ஒரு ஆளுக்கு உலகமே ஓட்டு போட்டுச்சுங்க எதிர்த்து ஓட்டு போட்டது ஆச்சரியமா தான் இருந்துச்சு இவ்வளவு பேர் இவனுக்கு போடலையேன்னு எப்பவுமே ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து உண்டுல அந்த அடிப்படையில எங்க இருந்து பாருங்க மலையும் மடுவும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆரிக்கும் பாலாக்கும் நடுவுல ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா ராஜுக்கு அந்த எல்லாம் வர வாய்ப்பு இல்லை அவர் வென்றா கூட அஹ் அதிருப்தியில ஈக்குவலான மக்கள் இருப்பாங்க ஏன் அடுத்த ஆள் உடனே அவ்வளவு டிஃப்ரென்ஸ் வராதுன்னா அஹ் அடுத்த இடத்துல எல்லாருமே ஓட்டுகளை பிரிச்சுக்குவாங்க பாருங்க பிரியங்காக்கு நிறைய ஓட்டுகள் பிரியும் தாமரைக்கு பிரியும் நிரூபுக்கு பிரியும் சிபிக்கு பிரியும் அப்ப வந்து உங்களுக்கு வாக்கு வித்தியாசம் அதிகமாயிடும் போன முறை அப்படி இல்லையே ரெண்டே பேரு ஆரிக்கு ஒட்டுமொத்த ஓட்டு ஒரு சின்ன கணிசமான இது வந்து வேற யாருக்கும் போகாம முழுக்க பாலாக்க போச்சு மூன்றாவது இடத்துக்கு ஆளே இல்லில போன முறை இந்த முறை அந்த வாய்ப்பு இல்லை நான்கு அடுத்த நிலை போட்டி அமீர்வாரு இருக்காரு இதுல அதனால ராஜுவுக்கு இந்த முறை அந்த அடிப்படையில கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் அதிகமே வரும் மொழிய போன தடவை மாதிரி ஸ்ட்ராங் ஒரு ஒரே ஒரு செகண்ட் பிளேஸ் கண்டஸ்டன் ராஜு வருது நெருக்கமா இருக்கும் பாருங்க நீங்க நான் சொல்றேன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அருணா ஹரி ஐ விஷ் சமோன் அதர் தன் ராஜு அண்ட் பிரியங்கா சமோன் அதர் தன் ராஜு அண்ட் பிரியங்கா ஷுட் வின் இஃப் தாமரை அனுரூப் வின் தன் பி குட் தாமரை வின் பண்ணா அது ஒரு இனத்தின் எழுச்சி பசித் யூஸ் ஃபைஸா எவ்ரி ஒன் செட் அண்ணாச்சி நேம் இட்ஸ் ட்ரூ ஆர் கேம் அது ட்ரூலாம் கிடையாது இன்னைக்கு அண்ணாச்சி நிறைய பேர் ஏன் சொன்னாங்கன்னா வெளியில் இருக்க ஒரு ஆளை சொல்லும் போது எப்பொழுதுமே சேஃப் இல்லை உள்ளே இருக்கவங்க சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது

ஆனால் ஐ ஃபைண்ட் அ நெருப்பை ஒரு ஸ்வீட் சாப்பா நான் நினைக்கிறேன் ஒன்று வெரி ஒரு ஹார்ம்லெஸ் ஹியூமன் அன்லைக் த லோகேஷ் பேசுறது ஹாஃப் அன் ஹவர் இதில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாமரை ஸ்கிரிப்ட் சரி அப்போ நீங்கள் வந்து ராஜு கோட்டுப்பாடுங்க ராஜு கோட்டு போடுங்க ராஜு கோட்டுப்பாடுங்க லோகேஷ் போதுங்களா திருப்தி அவங்களுக்கு என்ன தான் ஹாய் இவர் நியூட்ரல் ரிவ்யூவர்ப்பா நீங்கள் என்ன லைக்ஸ் வியூஸ்க்காக தாமரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான் நீங்கள் மறுக்கிறீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மறுக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஏதோ மேலே ஒரு பயங்கர ஒரு வெறுப்பில் நீங்கள் என்னவெல்லாம் கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க சார்னா லைக்ஸ் வியூஸ்னால் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தால் அப்படி பேசுவீங்களா யூனோ ஒய்ஐ திஸ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு உலகமே இங்கே எல்லாம் ஐ மீன் உலகம் இந்த சென்ஸ் மெஜாரிட்டி ராஜுவை பாராட்டி ஆதரவு தெரிவித்து ப பதிமூணு வாரமாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ராஜுவுக்கு இவ்வளவு ஆதரவுக்குன்னு தெரிஞ்சா எனக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் யார ஆதரிச்சா கிடைக்கும் ராஜு ஆதரிச்சா கிடைக்குமா தாமரை ஆதரிச்சுவா கிடைக்குமா அப்ப காமன் சென்ஸ் இழக்குற அளவுக்கு இந்த காமெண்ட் ஏன் நீங்க எழுதுறீங்கன்னா நிலை தடுமாற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வந்திருக்கு இதான் உங்களை புரிஞ்சுக்கிற உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களை நான் கணித்துக் கொள்கிறேன் அப்ப நிலைத்தடுமா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கோபம் வெறுப்புன்னா நீங்க ராஜு ஆதரவாளர் தாமரை வெறுப்பாளர் அதனால உங்களை எல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நான் வந்து காமெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க ஓன்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு தான் நான் கொடுத்துருக்குறேன் என்னோட வீடியோல இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நான் வந்திருக்கிறீங்க முடிச்ச உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதை வரவேற்கிறேன் ஏன்னா இந்த தனி மனித துதியெல்லாம் வச்சிருக்கிறவங்கலாம் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர்களா இருக்க முடியாது யாருக்கு யாரை வேணா பிடிக்கலாம் எனக்கும் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மீடியால அது பிடிச்சவங்க நீ அந்த படத்துல நல்லா பண்ணியிருப்பாங்க எனக்கு பிடிச்சது அதுக்காக அவங்களுக்கு துதி பாடிட்டு இருக்க மாட்டேன்

டூ நத்திங் ராஜுவும் பொருத்தமானவர் தான் ரெண்டு ஒண்ணுதான் பிரியா திருநாவுக்கர் சாய் சார் தாமரை டாப் த்ரீல வர வாய்ப்பு இருக்கா இருக்கு அப்படி வந்தா நல்லா இருக்கும் வர வாய்ப்பு இருக்கு நிலா குடில் நிரூப் தாமரை தான் பட்டத்தை வெல்ல தகுதியான நிரூப் தாமரை மட்டும்தான் பட்டத்தை வெல்ல தகுதியானவர்கள் ராஜு சுயநலவாதி என்றால் அமீரும் சுயநலவாதியே அமீர் சுயநலமா இருக்கிறதுல தப்பு இல்லைங்க ஏன்னா அவன் தனி ஆளுங்க அவனுக்கு குடும்பம் கிடையாது நீங்க கொஞ்சம் நல்ல யோசித்து பேசணும் நம்மளே அந்த நிலைமையில் வச்சு யோசிச்சு பாருங்க த அமீருக்கு யாரும் கிடையாதுங்க அவன் சுயநலமாக இருக்கிறதுல என்ன தப்பு அவன் இனிமே தானே அவனுக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கணும் குடும்பத்தை அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா அண்ணா இருக்காங்களா தம்பி இருக்காங்களா அக்கா தங்கச்சி அவன் மற்றவங்களும் அக்கா தங்கச்சி அண்ணா அக்காவா அப்பா அம்மா மாதிரி கன்சிடர் பண்ணுறது அவனுக்கு இருக்கிற இழப்பின் காரணமாக அவனுக்கு இருக்கிற அந்த ஏக்கம் ஆனால் அவனுக்கு யாரும் இல்லை அவன் சுயநலமாக இருக்கிறதுல தவறு இல்லை அவன் வந்து இவ்வளவு கடுமையும் கொடுமையும் தாண்டி வந்தவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணுமா இல்லையா அதோட பண்ணிட்டு விட்டுருவோம் அவன அவனுக்கு யாரும் இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்காங்க குடும்பம் இருக்கு அதனால இந்த விஷயத்துல நீங்க அவருடைய ஒப்பிட வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து யூ கேன் தாமரை

பெருமாள் முனு சுவாமி படிச்சுட்டேன் சண்முகராஜ் சார் நிறைய பேர் ராஜுவை ஆரியுடன் தவறாக ஒப்பிடுகிறார்கள் நீங்களே தவறுட்டீங்க ஆரிக்கும் ராஜுவுக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை பொறுமை ஆரிக்கும் தாமரைக்கும் உள்ள ஒரே வேறுபாடு அதே பொறுமை தான் ஆரிக்கும் தாமரைக்கும் உள்ள ஒரு அதே பொறுமை தான் மற்ற எல்லா குணங்களும் ஒன்று நைஸ் வெரி நைஸ் ராஜுவுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்ற பொறுமை இருக்க மாதிரி காட்டிக் கொள்கிறார் அவருடைய உண்மை சாயல் சொரூபம் யாருக்குமே தெரியாது அவர் தன்னை மறைத்து நடித்து கொண்டிருக்கிறார் அதுதானே எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு கோபம் அவரை விமர்சிக்கிறவங்களுக்கு பிரியங்கா வெளிப்படையா காட்டுறாங்கல்ல அவங்களோட எல்லா உணர்வுகளையும் சிபி காட்டினார்ல அக்ஷரா காட்டினார்ல வரும் காட்டினார்ல நிரூப் காட்டினார்ல அமீர் காட்டினார்ல த ராஜு காட்டினாரா அவர் பொறுமைன்றதெல்லாம் உண்மை இல்ல பொறுமையா இருந்திருந்தா பிரியங்காவை போய் அன்னைக்கு இரவு கெட்ட வார்த்தை சொல்லி கடுமையா திட்டி காயப்படுத்திட்டு சாரி அப்படின்னு வந்திருக்க மாட்டாரு அப்ப திட்டினதுக்கு அப்பயும் அந்த பொறுமை எங்க போச்சு ஆரிக்கும் கோபம் வந்தது பாலா மேல என்னைக்காவது தவறான வார்த்தை எந்த ஆணையாவது பெண்ணையாவது பயன்படுத்துறாரோ கோபப்பட்டாரு கோபம் படணும் ஏன்னா மனிதனுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கணும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது அதான முக்கியம் பொறுமைன்னா சில பேருக்கு கோபமே வராதுன்னு சொல்லுவாங்க நிறைய மனிதமார்கள் சொல்லுவாங்க அந்த என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் கோவமே வராது கோபப்பட்டு பார்த்ததே இல்லை ஆஃபீஸ்லயும் இங்கேயும் சரி அந்த மாதிரி ஆட்களை எதுக்கு நம்ம பாராட்டணும் ஏன்னா அவங்க இயல்பே எப்படி அவங்க கேட்டா அப்படி வாங்கிட்டு வந்தாங்க பிறப்புல இயல்பா எதுவுமே இல்லாம இருக்கவங்கள போய் பாராட்டக்கூடாது ஒருத்தன் பிறப்புல அழகா இருந்தா இருந்தானால அவனை பாராட்ட மாட்டேன் எவ்வளோ அழகு சரி அழகா பிறந்திருக்கான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம் அவனோட முயற்சியில அவன் என்ன பண்றான் அந்த அழகை வச்சு அதான முக்கியம் அந்த அழகை வைத்து மற்றவர்களையெல்லாம் அசிங்கம் ஐயா அசிங்கமா இருக்கான் இவன் அசிங்கமா இருக்கான்னு சொன்னான்னா அந்த அழகே அறுவறுப்பாயிடும் அழகா பிறந்தது அவனுடைய முயற்சி அல்ல அவன் அந்த அழகை கொண்டு என்ன செய்கிறான் ஒருத்தர் அறிவாளியா பிறகுறது அவனுடைய பாராட்டக்கூடாது அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறான் இப்ப இந்த ராஜன் பொறுமையாவே இருக்கான்னு வச்சுக்கிட்டா அது பாராட்டுல கோபப்படக்கூடியவன் பொறுமையாக இருக்க முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடையும் தான் பாராட்டணும் இதை விளங்கிக்கணும் மனித குணங்களை அலசும் பொழுது அதுதான் முக்கியம் அதனால இந்த ஒரு இந்த பொறுமை விஷயத்துல வந்து அது ஆரிக்கு இருந்தது கோபம் இருந்தது பொறுமையை கடைபிடித்தார் தன்னுடைய கோபத்தை நியாயமான விதத்தில் சரியாக வெளிப்படுத்தினார் அதனால தான் அவன் உயர்ந்து நிற்கிறான் கோபமே வராத ஆளுங்கள வந்து நம்ம பாராட்டவே கூடாது தட்ஸ் என்னேஜ் குவாலிட்டி இயல்பாக அவர் கூட பிறந்திருப்பது அதற்கு போய் நம்ம எப்படி பாராட்ட முடியும் அதான் அழகுன்ற உதாரணத்தை சொன்னேல்ல அது மாதிரிதான் ஹண்டர் டோன்ட் யூ திங்க் தாமரை டேக்கிங் ஃபைவ் கி ஃபைவ் லேக்ஸ் அண்ட் வாக்கிங் அவுட் விச் வில் ஃபைனான்ஷியலி ஹெல்ப்பர் அண்ட் ஹ ஃபேமிலி அன்பார்ச்சுனஸ்லி ராஜஸ் கோனு வின் த டைட்டில் கரெக்ட் நீங்க சொல்ற ராஜு ராஜுதான் எப்படி டைட்டில் வின் பண்ண போறாரு அப்ப தாமரை செல்வி குறைந்தபட்சம் இந்த ஐந்து லட்சத்தையாவது எடுத்துட்டு போனா அவங்க குடும்பத்துக்கு ஆகுமேன்னு தாமரையோட பின்னணியை வைத்து பார்க்கும்பொழுது அந்த ஐந்து லட்சம் அவருக்கு பெரிய விஷயம்தான் பயன்படும் தான் ஆனா அவர் போவது வந்து நல்லதான்னு எனக்கு தெரியல ஒருவேளை மக்கள் நிஜமாலுமே அறிவார்ந்து சுயமாக சிந்தித்து பொறுப்புடன் செயல்பட்டு தாமரைக்கு வாக்களிக்க கடைசி நேரத்துல முடிவு பண்ணா அந்த வாய்ப்பை இவங்களே மறுத்து கொள்கிற மாதிரி இருக்குது இல்ல நீங்க நான் சொல்றது ஒரு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் லதா ரமேஷ் சார் எக்ஸ்பீரியன் லைக் லாஸ்ட் இயர் இவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் லைக் லாஸ்ட் இயர் ஓகே சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு ஒன்னு ஒன்றரை மாசம் முன்னாடி இந்த பிக் பாஸ் ஓட இயக்குனர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க உண்டு அவருடைய பிறந்தநாள் பர்த்டே பார்ட்டி நடந்தது சிட்டியில் ஒரு இடத்துல இந்த ஹோல் பிக் பாஸ் இது கூட ஹெட்டு அவர் தான் அங்கே எல்லா ப்ரெய்னே இதுக்கு அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் போயிருந்தோம் அப்போ எதிர்பார்த்த மாதிரியே போன சீசனில் இருந்த எல்லா பிளேயர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் மீடியா க்ரௌடு ஃபுல்லாக டாப் மேன் அவர் வந்திருந்தாங்க அப்போ அந்த பிக் பாஸ் வந்தப்போ எல்லாரும் ஓரளவுக்கு நான் விஷ் பண்ணேன் எனக்கு ஏன் டேபிளுக்கு வந்தவங்க எல்லாம் பேசிருக்கோம் அப்போ ரியோ என்னோட டேபிள் ஏதாப்பு உட்கார்ந்துப்ப ரியோ நீ என் ரொம்ப வெறுப்புல இருப்பேன் அப்படி இல்லை சார் 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 ஒன்றும் ப்ராப்ளம் சார் தட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் ரியோ அழகா எனக்கு ரியோவோட தன்மையில ஒன்றும் தப்பு அந்த வீட்டில் அந்த செயல்பாட்டில் அவர் நடந்து கொண்டதை தான் நான் விமர்சித்த ஒழிய எனக்கு ரியோ மேல தனிப்பட்ட விதத்துல நம்பிக்கையும் உண்டு மதிப்பும் உண்டு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பாதிக்கல ஆனால் அவங்களுக்கு என் மேல கோபம் வர்த்தா இருக்கிறது நியாயம் இருக்கும்னு நினச்சி கேட்டேன் அப்போ ரியோ அழகா சொன்னான் சார் சஜ் அதெல்லாம் ஒண்ணுமே நோ ப்ராப்ளம் தட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லாம் இதான் நீங்க கேட்கறீங்களே ஒரு அனுபவம் இருக்கான்னு இது இப்ப நடந்த சமீபத்தில் நடந்ததுனால இதை நான் சொல்றேன் நந்தகுமார் சோமன் சார் டூ திங்க் பீப்புள் காண்ட் ஜட்ஜ் த ரைட் பர்சன் இன் பிக் பாஸ் நோ தே காண்ட் உமா பி ராஜூவின் தந்திரம் பலிக்காது தாமரை தான் ஜெயிப்பார் அதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி இருந்தா மகிழ்பவர்கள் ம மகிழ்கிற பல கோடி தமிழர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் விஜய் ச விஜய் சக்கரவர்த்தி படித்த மாதிரி தாமரைக்கு தாமரைக்குத்தான் வெற்றி அடைய முழு தகுதி இருக்குது வேற யாருக்கும் இல்லை விஜயா சக்கரவர்த்தி நீங்கள் பெண் என்று நினைக்கிறேன் நீங்கள் இதை சொல்கிறனால நான் இதை ரொம்ப அதிக மதிப்பு கொடுத்து இதை கேட்கிறேன் உங்களுக்கு கைத்தட்டுறேன் தாமரை தவிர வேறு யாருக்கும் வெல்வதற்கு தகுதி இல்லைன்றாரு அவருக்கு எல்லாரையும் விட அதிக தகுதி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதான் நீங்கள் சொல்றதோட யாருக்குமே தகுதி இல்லைன்னு நான் சொல்ல ஏன்னா நான் நிரூபிகளாக இருக்கிறதா நினைக்கிறேன் கொஞ்சம் நிரூபிக்க இருக்குது கொஞ்சம் ஓகே இருக்கு தாமரைக்கு எல்லாரோட அதிக தகுதின்னு நினைக்கிறேன் தினேஷ் அண்ட் அன்ச்சி அமீர்வாதத்தை நீங்கள் பேசாமலே அவரை ஆதத்து அமீர்வாதத்தை நீங்கள் பேசாமலே அவரை ஆதரித்து பேசுறீங்க ஏன் எனக்கு அது புரியல உங்க கொஸ்டின் பட் அமீர்க்காக நான் பேசினேன் ஒரு ஒரு அது அதற்கு பதிலாக இருக்க வாய்ப்புண்டு நினைக்கிறேன் பாரதி செல்வன் வாய்ப்பு அப்படிதான் பண்ணுவாங்க பிரியங்கா பத்தி உங்கள் கருத்து பிரியங்கா பத்தி உங்கள் கருத்துன்னு கேக்குறாங்க அருண் பிரசாத் நான் பிரியங்கா பத்தி எவ் எவ்வளவு பேசியிருக்கேன் பாராட்டி விமர்சித்து நான் பாராட்டும் போதெல்லாம் ஆதரவாளர்கள் வந்து என்னை அப்படியே தூக்கி கொண்டாடுவாங்க விமர்சித்து அடுத்த நாளே ஏதாவது பண்ணும்போது விமர்சித்திருக்கும்போது உங்களுக்கு பிரியாங்கா மேல கோபம் பொறாமை அப்படின்னு அதனால நான் ரெண்டும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்ல வரேன் மதிவோணன் பாலா அதுவும் படிச்சாச்சு அருண்ராஜ் எதுவும் படிச்சாச்சு ஸ்ரீராம்யாலும் படிச்சாச்சு ரஜினி ரஜினி செஞ்சி ராஜு ஆக்டிங் ஆல்வேஸ் கேமரா அதெல்லாம் நான் எப்பவோ சொல்லிட்டேன் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு நதியா அசோக் கமல் சார் உங்கள் வீடியோ பார்ப்பார் போலான்னா உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் ராஜுவை வெளிப்படையாக விமர்சிக்க முடியாமல் தவிக்கிறார் சத்யநாராயண் சார் வணக்கம் முதலில் உங்கள் காணொலிகளை நான் வெறுத்தேன் பிறகு மீண்டும் உங்கள் காணொலிகளை நான் பார்த்தேன் நீங்கள் சொல்வது உண்மை ராஜு முகமூடி தான் தாமரையை வேலைக்காரியாக பயன்படுத்துகிறார் நன்றி சத்யநாராயணன் அதாவது என்னோட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி சொல்ல அது வெளிப்படையா சொல்றீங்களா அதுக்காக சொல்றேன் இந்து நாக்ஸ் வென் காமராஜ் கமல் சார் லாப்ட் அட் ஜோக் ஜோக்யா அதுதான் நான் வந்து ரெண்டு மூணு காணொலிகள்ல ஒரு வார்த்தை பயன்படுத்திருப்பேன் சில பேர் நான் கோபத்துல இல்ல வெறுப்புல பயன்படுத்திருப்பேன் நினைப்பாங்க அது வந்து என்னுடைய கணிப்பு அப்சர்வேஷன் ராஜுவை பற்றி ராஜு ஒரு கோழை இந்த வீட்டுல அவரால் ஏன்னா ஏன் கொழையா இருக்காருன்னா அவரு மாதிரி நிஜமா நடந்துகிட்டா அவர் கோவக்காரர் ரொம்ப கோவம் வந்துடும் வார்த்தை எப்பவுமே அவர் கெட்ட வார்த்தை நிறைய வாயில வருது அதற்காக கஷ்டப்பட்டு அவர் இப்படி தோற்றத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இதுதான் என்னுடைய புரிந்து கொள்ளுது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பாவ்னி ராஜு ராஜூ ஷோ மச் பிரியங்கா அவன் சாப்பிட்ட கிண்ணத்தை வைக்கலன்னு ஒரு நாள் நடந்த உண்மையை கேட்டத பத்து வாரமா சொல்லி காமிச்சுட்டு இருக்காங்க பாருங்க அதனாலதான் அந்த முட்டையை அடிச்சா ராஜு வந்து பிரியங்கா மேல கமல் சார் கேட்டப்போ அதே கிண்ணத்தை சொல்றான் பாருங்க ராஜுவுக்கு அவனை பத்தி சொன்னது எதையும் மறக்கல ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா புத்தா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னைக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சு வச்சு பேசுறாங்க எனக்கெல்லாம் அப்படி பழக்கம்ல பிடிக்காதுன்றாரு அந்த கிண்ணத்தை இதோட எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க ராஜு பாவம் உங்க போய் பேசுறவங்க வந்து என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும் அது அவருக்கே கஷ்டம் தெரிஞ்சு போச்சு மத்தவங்களை சொல்ற குற்றச்சாட்டை இவரே பண்ணிக்கிட்டே இருக்காரு வஞ்சம் அதிகம் வைத்துக் கொள்வதில் தலை சிறந்தவர் இந்த வீட்டில் ராஜு அதனாலதான் அவரை வந்து நான் ஆதரிக்கலை வித்யா சொல்றாங்க தாமரை நாடகம் குடும்பமாக பார்க்க நல்லது பார்க்க நல்லது சப்போர்ட் பண்றவங்க பாருங்க அப்படின்னா கிராமத்தில் அப்படிதான் நடக்க முடியும் நம்ம எல்லாம் தமிழருடைய கலையில ஒன்று கரகாட்டம்ன்றீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களை கரகாட்டத்தை போய் பார்க்க விடுவீங்களா கிராமத்தில் நடக்கும்போது அது எப்படி நடக்கும் என்ன மாதிரி பாட்டு பாடுவாங்க என்ன பேசுவாங்க ஆக்ஷன்ஸ்லாம் என்ன நடக்கும்னு தெரியும்ல கிராமங்களில் கலைன்னு சொல்ற பேரில் என்ன நடக்குதோ அதை நீங்களும் நான் மாற்ற முடியாது நீங்க அதை போய் பாக்குறீங்களா அங்கே அதுதான் பண்ணணும் அதான் தொழில் அது மாத்துறதுக்கு ஒரு காலம் நீங்க போய் நான் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிங்க நான் நாகரிகமாக அழகா பேசி நீங்க நடனம் ஆட ஆரம்பிங்க நல்லதை செய்யுங்க அவங்களையே விமர்சிக்கிறீங்க அந்த தொழில் தானே நடக்குது அத சொல்றதுக்கு நம்ம யாரு அந்த மக்கள்லாம் எல்லா ஆண்களும் பெரிய உட்காந்து பாக்குறாங்கல்ல சின்ன எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க கிராமத்தில் கூத்த அங்க கெட்ட வார்த்தைகள் டபுள் மீனிங் ஜோக்ஸ் டபுள் ஆட்சன்றெல்லாம் இருக்கும் நான் அதெல்லாம் நிறைய பார்த்துவேன் எனக்கு இதுதான் தெரியாமல் அது அங்க நடக்குன்றதுக்காக ஏன் இன்னைக்கு பெட்டு இல்லை நைட் சீன்ல பிக் பாஸ்ல கடைசி சீன்ல அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அது மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்ததா நீங்க ஏதோ கிராமத்துல தாமரை செல்வியோட கலை கூத்து அந்த மக்களை ஒட்டுமொத்தமா குத்தம் சொல்றீங்க இதுக்கு சிரிச்சிங்க இல்ல சிரிச்சிருப்பீங்க வித்யா நிச்சயம் நீங்க பதில் சொல்லுங்க ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா பதில் சொல்றேன் உங்களுடைய ஒரு லைன் கேள்விக்கு இப்ப நான் சொன்னதுக்கு நீங்க எதிர்கடுத்து கொண்டு வாங்க நம்ம பேசலாம் ஆர்த்தி சனில் குமார் சார் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பீப்புள் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் பிபி ஹவுஸ் டாகெட் தாமரை ரெஸ்பெக்ட் டு ஹவ் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் தட் ஷி டஸ் இன் த ஹவுஸ் அண்ட் ஸ்டில் பீங் ட்ரீட்டட் அன்கிரேட்ஃபுல்லி இது தாமரைக்கு நடப்பதல்ல தாமரை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நடக்கிற அநியாயம் அதனாலதான் நான் தாமரை ஜெயிக்க வைத்து உயர வைத்து இந்த கருத்தை பலமா சத்தமா அந்த உரத்தை குரல்ல சமூகத்துக்கு சொல்லணும்ன்ற இட்ஸ் நாட் தாமரை அந்த வீட்டுல வேலை பார்க்கறது தாமரை செல்வி சார்ந்திருக்கிற இனம் இருந்து யாரு வந்திருந்தாலும் இப்படிதான் எல்லா மக்களும் தூக்கி போடுவாங்க வாஷ் பண்ண வீட்டுல சமயக்காரியா நடத்துவாங்க வேலைக்காரியா ராஜு தான் அவருக்கு அந்த ப தகுதியை கொடுத்து அந்த வீட்டுல வேலைக்காரியா அவரை அமர வைத்தது அந்த சிம்மான சனத்தில் அவரை தான் வெற்றி பெற வைக்கிறீங்க தங்கராஜா சி சிதம்பரம் ஓகே தங்க ராஜா சிதம்பரம் பேர் என்ன ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதுனால நான் ஃபுல் இது வச்சுட்டேன் ராஜு வில் நெவம் வின் ஐ பெட் சார் தங்கராஜா சிதம்பரம் நீங்க முன்னாடி அந்த கருத்தை சொன்ன மாரி எனக்கு நினைவு இருக்கு உங்க பேரை நினைவில் வைத்துக் கொள்கிறோம் நாங்க எல்லாரும் தங்கராஜா சிதம்பரம் இவர் பெட் கட்டுறாரு ராஜு வில் நெவோ வின் லாஸ்ட் வீக் ஓட்டிங் பேட்டர்ன் வில் சேஞ்ச் ஓ லாஸ்ட் வீக்ல ஓட்டிங் பேட்டன் வில் சேஞ்சுன்றீங்களா அது சேஞ்ச் ஆனா நல்லது ஏன்னா தமிழகம் வந்து பின்னாடி வருத்தப்படக்கூடாது ஒரு தவறான ஒரு ஒரு புதுவா ஒரு சமூக

அது கூட வேணாம் அதெல்லாம் மொத்தமா நீங்க டிஸ்கார்ட் பண்ணி எடுத்துட்டா கூட பகு தகுதி இந்த பட்டத்தை வெல்ல முழு தகுதி பெற்றவர் அவர் எல்லா போட்டிகளையும் எப்படி விளையாண்டாரு தைரியமா வெளியில துணிவா தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு மற்றவங்களை மாதிரி முகமூடி அணிந்து கொண்டு போலித்தனமான மனுஷை உள்ளே வைத்து கொண்டு வெளியில இனிப்பாக பேசி ஏமாற்றவில்லைன்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க சரண்யா சரண்யா உங்களை மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணணும் அதாவது எல்லாரும் உங்களை மாதிரி தாமரைக்கு ஓட்டு போடணுன்றது அர்த்தம் இல்ல ஒரு லாஜிக்கல் ரீசனோட திங்க் பண்ணி சொல்றீங்கல்ல ஏன் தாமரை சிறந்தவள்னு அந்த மாதிரி எல்லாரும் ரீசன் லாஜிக்கோட திங்க் பண்ணுங்க யாருக்கு நான் ஓட்டு போடுறேன் எதுக்கு ஓட்டு போடணும் சத்யநாராயண் சொல்றாரு ஜெயம் சார் வணக்கம் முதலில் உங்கள் ஓ சாரி அது படிச்சாச்சு சே சரண் அமீர் ஸ்டாலண்ட் பட் லுக்ஸ் பாய்சன் டே பை டே ட்விஸ்டிங் திங்ஸ் பொய் பேசுறாரு வன்மம் கொண்டவர் இதுல எனக்கு உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது நானும் இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கிறேன் நான் அவ்வளோ கடுமையா தீர்மானித்து முடிக்கல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கு இந்த பகுதி கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா டு யூ எக்ஸ்பெக்ட் அ அலோன் டு பி அன் ஏஞ்சல் அதனால நான் அதை டிஸ்கிரெடிட் பண்ணிக்கிறேன் அது மற்றவங்களை பாதிக்கும் பொழுது நான் அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணுவேன் ஜிபி ராஜ் ஜிபி ராஜ் ஒருத்தர் பேர் ஃபைவ் ஓ அப்படின்னு சொல்றீங்களா

நீங்க பங்கெடுத்து கொண்டாதான் எதிர் விளைவுகள் வரும் அப்பதான் டாலரன்ஸை காட்ட முடியும் ஜென் மாதிரி ஓரத்துல போய் கேபேஜ் முட்டைகோசை கிச்சன்ல வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் அது பேர் அப்ப முட்டைகோசை எவ்வளவு பொறுமையா இருக்குன்னு பாராட்டுவீங்களா அப்ப ராஜு கேபேஜ் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காரு எதுலயும் பங்கெடுத்து கொள்ளாம அப்ப எங்க இருந்து எதிர்ப்பு வரும் எதிர்ப்பு வரும்பொழுதுதானே நீங்க அதையும் எதிர்ப்பையும் தாண்டி டாலரன்ஸை காட்டுனீங்கன்னு சொல்ல முடியும் அந்த சூழ்நிலைக்கே அவர் போகல ஹி வாஸ் கேபேஜ் இன் திஸ் ஹவுஸ் ஆஹ் அதனால மணிமேகலை உங்க பாயிண்ட் கரெக்ட் ஆனா யாரெல்லாம் டாலரன்ஸ் அப்ரூவ் பண்ணான்னு பண்ணு காட்டுங்க நீங்க ஆரிய விமர்சிக்கிறீங்க இப்ப இந்த வீக்ல இந்த வீட்ல இந்த சீசன்ல யாரெல்லாம் டாலரன்ஸ் அப்ரூவ் பண்ணான்னு எனக்கு காட்டுங்க அப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் சந்திரா கிருஷ்ணன் தாமரை டேக் மணி அண்ட் லீவ் தட் மூவ் எனிவே ஆல்ரெடி ஒன் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் நோ பாயிண்ட் ஃபார் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பீட் ஆமா இப்படி சிலர் சொல்றீங்க ரெண்டு நான் நினைக்கிற மாதிரி அவங்க எடுத்து போகக்கூடாது முடிவு வரைக்கும் உறுதியா போராடி ஒரு பாடத்தை சொல்லணும்ன்றது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் எப்படியும் பட்டத்தை வெல்ல முடியாது இவர் இந்த ஜென்டா வின் பண்ண போறாரு அதனால அவங்களுக்கு அதுவாவது கிடைக்கட்டும்ன்ற ஒரு அக்கறையில சொல்றீங்க இப்படி ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கு நேசம் மணி நிரூபுக்கு கொஞ்சம் பேச தெரிந்தால் ராஜு பிரியங்கா சிபி எல்லாரையும் வெளியே எல்லாம் வெளியே போயிருப்பாங்க தான் பிரபு ராஜேந்திரா

சீனிவாசன் ஸ்டேனோ அது படிச்சாச்சும் வருது ஆர்யா ஆர்யா மாம் பேர் மேபி இட் பி ரியல் கேரக்டர் ஆஃப் ராஜு பிரியங்கா ஆல்சோ டாக்ஸ் மெனி பேட் வேர்ட்ஸ் ஐ எம் நாட் ராஜு சப்போர்ட்டர் இந்த பாருங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே தப்புங்க இன்னொருத்தர் நிறைய டைம்ல அப்படி சொல்றீங்க ஒருத்தர் நான் ராஜு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது சுட்டி பொழுது ஏன் அவங்க பண்ணலையான்னு ரெண்டு பேர் பண்ணா ஒரு தப்பு ரெண்டு தப்பு ஒரு ரைட் ஆயிடுமா கேன் டூ ராங்ஸ் மேக் ரைட் ராஜு பண்ண தப்புன்னா தப்பு தான் பிரியங்கா தப்பு பண்றாங்களேன்னு கேட்டால் தப்பு தானே இதையே சொல்லும் அது யார் பண்ணாலும் தப்பு தானே அதனால இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் இங்க இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே எடுத்து வைக்காதீங்க இதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாகவே நீங்க எடுத்து வைக்கக்கூடாது அவர் பண்ணலையா அப்படி அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துற நாயகன் சொல்லுவாள்ல அந்த மாதிரி தப்புன்னு நம்ம யாரை விமர்சிக்கிறோமோ அது தப்பு தான் அது தப்பா இல்லையான்னு தான் நீங்க சொல்லணும் அவர் பண்ணலையானோ அதுவும் தப்பு தானே பூங்கோதை கோயல்லா பாவனி என் தாமரை கிராக்ட் ஃபேக் ஸ்டோரி ஆஃப் அமீர் ஸ்ட்ராட்டஜி பிளீஸ் இந்த மாதிரிலாம் எவ்வளவு சீப்பாக இருக்காதிங்க வாழ்க்கையில் லோகேஷ் நியூட்ரல் ரிவ்யூ என்றால் என்ன என்று விளக்கவும் அதை நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நான் என்னைக்கும் ஏதாவது ஒரே ஒரு காணொலியில ஒரே ஒரு காலில் ஒரே ஒரு முறை நான் நியூட்ரல்னு நான் என் வாயிலேருந்து சொன்னதாக என்ன காட்டுங்க அப்போ அப்பதான் நீங்கள் என்கிட்ட விளக்கம் கேட்கணும் இந்த நியூட்ரலிட்டின்னு பேசுகிறதே பயசுன்னு பேசுறதே நீங்கள் தானே அப்போ நீங்கள் தானே விளக்கம் கொடுக்கணும் நியூட்ரல்னா இது நியூட்ரல் ரிவியூனா நீங்க இந்த அடிப்படையில் இல்லைன்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் கமா லோகேஷ் டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட் வித் மியா திஸ் இஸ் மை டுவெண்டி செவன்த் இயர் இந்த மீடியா உங்களை மேலாம் நிறைய பேரை பார்த்தாச்சு ஜே ஜே எழுதுறாரு ஜோனா பிளீஸ் கெட் மீ ரோல் இன் அ மூவி ஐம் நாட் அம்மேக்கர் நான் பண்ணுறேன் டேரக்ட் பண்ணுவேன் பட் ஐ எம் ஜே ஃப்ரம் வாஷிங்டன் டிசி பேரண்ட்ஸ் நேட்டிவ் நாகர்கோயல் டேட் ரிட்டையர்ட் பிரின்ஸிபல் ஆஃப்யூ காலேஜ் ஹேவ் ப்ராஸ்பெக்டிவ் நியூ இயர் டூ தௌசண்ட் ஆனா

ஃபேமிலின்லாம் சொல்ல வரல எனக்கு தெரியாது அவங்களோட டியரஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெய்டு இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு இது எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு ராஜீவுக்கு போயிட்டு இருக்கு பிரியங்காவுக்கு போயிட்டு இருக்கு வேற யாருக்கு வேற யாருக்கும் எனக்கு தெரியல அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு ஆஹ் அதனால அப்படித்தான் எழுதுவாங்க தாமரை வந்திருக்கிற பிணைணி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு எதிராக கமெண்ட் எழுதுறவங்கள நீங்க தான் புரிஞ்சுக்கணும் எப்படி தவறான மக்களுக்கு இடையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுக்கு என்ன தவறுன்னா அந்த காரணத்தோட சொன்னா யாரை பத்தி வேணாலும் சொல்லலாம் ஒரு தவறு நடக்கிற இடத்தில் இவர் இப்படி தவறாக இப்படி இருந்தது நடந்து கொண்டாருன்னு சொன்னா தாராளமாக ஏற்றுக்கலாம் அவரை பத்தி தப்பா எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பாவம் அந்த கொச்சையா சொன்னா அசிங்கமாக இருக்கும் தெளிவா அழகா சொல்லுவோம் பிழைப்பு இல்லாதவர்கள் சந்தியா பாலசுப்ரமணியன் பட் இசன் நிரூ ப்ராமிசிங் செல்ஃபிஷ்னஸ் ப்ரமோட்டிங் செல்ஃபிஷ்னஸ் இன் வாட் வேன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஏன்னா நானாக எதையாவது ஒன்று விளங்கிக்கிட்டு உங்களை பதில் சொல்ல முடியாது டாக்டர் எஸ் எந்த குமார் டாக்டர் எஸ்எஸ்கே ராஜு கல்லூரி கல்லூரி மங்கனாய் தெரிகிறது இப்போதெல்லாம் இப்போ தெரிஞ்சுது அவர் எப்பவுமே கல்லொளி மங்கன் தான் பாரதி செல்வன் ஆல் கமல் சார் எபிசோட் பிரியங்கா அது பண்ணியாச்சு இல்லை படித்த ரம்யா கிருஷ்ணன் யூ கம்பேர் ஓகே அதுவும் படித்தாச்சு பிரகாஷ் பேஸ்ட் திங்கிங் சார் உங்களுக்கு நன்றி பிரகாஷ் புது பேர் ஒன்றும் வரலையே ஆர்பி புது பேர் மாதிரி தெரியுது டூ யூ நோ வை சீசன் ஃபிளாப் பிகாஸ் ஆஃப் ஃபைவ் ஸ்டார் ஆல்வேஸ் சேயிங் டூ நதிங் ஓகே விஷ்ணு பிரியா ஆமாம் கஷ்டப்பட்டு பேரை படித்தா ஹாய் சார்னு போட்டிருக்கிறீங்க பரவாயில்ல படிச்சுட்டேன் ஹாய் விஷ்ணு பிரியா அறிவு களஞ்சியம் அட எங்க பார்ப்போம் உங்க அறிவை ஸ்ட்ராங் இன் மென்டாலிட்டி அண்ட் பிசிக்கலி பாவனி இஃப் திஸ் சிச்சுவேஷன் தாமரை பிரியங்கா வி டூ நாட் வாண்ட் ஓவர் கம் வித் ஆல் ப்ராப்ளம் இஸ் நாட் ஈஸி இன் ஹியூமன் பீங் ஸோ பாவனி பிரேவ் ராஜு அண்ட் சஞ்சீவ் அக்செப்டட் ஓகே கரெக்டு தான் அப்போ நீங்க அறிவு களஞ்சியம் தான் பாவனி பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு இன்டெலிஜென்ட் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்கன்றதை நீங்க நிரூபிக்கிறீங்க கரெக்ட் ஷாலினி ஜேக்மா மிக்சர் ராஜூ நாட் டிசர்வ் டு பி அின்னர் சரண்யா படிச்சாச்சி சத்யநாராயண் படிச்சாச்சி மணிகண்டன் ஐஎம் பெருமாள் சொல்றாரு ராஜுக்கு ரியோவே பெட்டர் வாட்ஸ் யூ ஒபீனியன் ஹண்ட்ரட் ரியோ ஒரு நல்ல வெரி பொட்டன்ஷியல் கேண்டிடேட் நான் சொல்றேன்ல இந்த சீசன்ல ரியோ வந்திருந்தா டைட்டில் அவர்கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் விஷ் தாமரை வின்ஸ் இஃப் வின்ஸ் இட் பி ரியல் ஜோக்

விஜி பாஸ்கர் ஒய் சப்போர்டிங் தாமரை மீன்ஸ் பிகாஸ் ஷி ஓன்லி டிசர்வ்ஸ் இட் சூப்பர் அதுவும் நல்லா இருக்கு ஆனால் ஒய் ஹவு ஷி டிசர்வ்ஸ் இட்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா இன்னும் யாருக்காவது அந்த மாதிரி யாருக்கு ஓட்டு போடலான்னு சில பேர் அறிவார்னு இருப்பாங்கல்ல பிளைண்டாலாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்கள் பாயிண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒய் ஷி டிசர்வ்ஸ்னு ஒரு பாயிண்ட் போடுங்க யுவராஜ் ரஞ்சன் ஆல் பிக் பாஸ் டைட்டில் வினர்ஸ் ஹவ் ஷோன் சம் கேரக்டர்ஸ் ராஜ் இஸ் ஒன்லி பர்சன் இஸ் கோன் வின் த டைட்டில் விதவுட் எனி கேரக்டர் பிக் பாஸ் ஷுட் பி அஷேம் டு ப்ரொவைட் த டைட்டில் டு ராஜு இது பிக் பாஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாரு உங்களை மாதிரி பொதுமக்கள் தானே அந்த டைட்டிலை கொடுக்குறீங்க பாவம் இதில் போய் பிக் பாஸ் எடுத்துட்ட கூடாது அவர் வந்து ஆள்களை கூட்டி அனுப்பிட்டு ரூல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிறார் ஓட்டு நம்ம தானே போடுறோம் மணிமேகலை ஆர் கேன்வாசிங் ஃபார் தாமரை ஆமாம் விட நான் எப்படி வெளிப்படையாக இதை செய்ய முடியும் நீங்கள் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரிலாம் சொல்கிறீங்க தாமரை என்ன தப்பு செய்தாலும் ஆர் ஹைடிங் அப்படிங்களா உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன் பாவம் அதனால உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் அவ்வளவுதான் இருக்குது ஏன்னா என்னோட காணொலிகளில் எல்லா விதமும் பேசியிருக்கிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த கருத்தை சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் தெரிஞ்ச பேரே வந்துட்டு இருக்கு சந்திரா கிருஷ்ணன் தாமரை அதான் அவங்களையும் படிச்சாச்சு திலீப் குமார் படிச்சாச்சு திரும்ப திரும்ப அதே ஒரு ஐம்பது பேர் தான் இருங்கன்னு நினைக்கிறேன்ல மகாலட்சுமி புது பேர் மாதிரி தெரியுது தாமரைக்கு பிக் பாஸ் வீடு வேணும்னு நிற்கிறார் ஒவ்வொரு ஆசையாக இருக்கு சி ஒரு நியூ எக்ஸ்போஷர் நியூ ஆம்பியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு டைம் ஃபாரின் போன நான் என்ன ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு தாமரை செல்வி என்ன குதிக்கிறாங்களோ இதே மாதிரி குதித்தேன் இதேமாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல நான் ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா போனேன் நம்ம வாழ்க்கையில் ஃப்ளைட் ஏறினதே ரொம்ப கம்மி சின்ன வயசில் அப்போலாம் ஃப்ளைட்டு இஸ் எக்ஸ்ட்ரீம் லக்ஸரி இல்லை போனதே இல்லை நேராக ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுத்து ரஷ்யாவுக்கு போகிறேன் ரஷ்யா போனப்போ நான் அந்த ஊரை விட்டு வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இதே தான் குதித்தேன் முதல் வாய்ப்புங்க ஒரு நகரத்துக்கே வந்ததில்லை அப்பப்போ என்னைக்கோ ஒரு தடவை வந்துட்டு போயிருப்பாங்க அது அப்படின்னு நான் கெஸ் பண்றேன் நூத்தி நாள் ஒரு வீட்டில் இவ்வளோ லக்ஸரி லைஃப் கொடுத்து இருக்க வச்சு மீடியா அட்டென்ஷன் உலகமே பார்க்குது உன்னை எல்லா நாட்டில் இருந்தும் பாராட்டுறாங்க வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு எப்படி இருக்கும் அவளோட உணர்வை புரிஞ்சுக்காங்க அவங்க இடத்துல இருந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவங்க பண்றது புரியும் நான் சொல்றதோட விளக்கமும் உங்களுக்கு ஏத்துக்க முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு சொல்லுங்க அப்படி ஒரு என்ன சொல்றதா சர்ரியல்வாங்க இன்னைக்கு இது வாட் தாமரை இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையில ஒவ்வொன்றும் இருக்கும் இட்ஸ் நாட் நெசரி ஏதோ ஒன்று உங்களுக்கு அப்படி நடந்திருக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்ப தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்ன சொல்றாங்க ஆமா ஆரி தாமரை மாதிரி அவர்களுக்கு என்னன்னு புரியலீஷ்ல அடிச்சு வச்சிருக்காரு சென்னை சூப்பர் ஹீரோ அக்ஷரா நூறு தடவை நான் வெளியே போறேன் சொன்னப்ப கேட்க ஆள் பாவனி சொன்ன உடனே டார்கெட் பண்ணுறது அசிங்கமாக இருக்கு எக்ஸலன்ட் ஆப்சர்வேஷன் பாவனி ராஜுக்கு அடுத்து கா அடுத்து கமலா பாவனி இல்லை பிரியங்கா தான் என்ன வாரமான கமல் டாஸ்க் சாரி எனக்கு அதுக்கப்புறம் புரியல ஆனால் ஃபஸ்ட் பாயிண்ட் வாஸ் குட் முபீனா நூறு கூட படித்த மாதிரி இருக்கு நூருலி யஸ் ஒன்லி தாமே ஹஸ் டிசர்வ் டு வின் ஓகே வேறு ஏதாவது புது இருக்கான்னு பார்க்குறேன் ஜெகன் மோகன் ராவ் ஐ வாண்ட் பாவ்னி டு வின் ஏன் அதையும் நான் வரவேற்கிறேன் வனிதா குமாரி சார் தேங்க்ஸ் ஃபார் ரிவ்யூ ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி பட் காட் மோ இன்ஸ்பியர்ட் பை தாமரை சூப்பர் பாருங்க ஐடில வேலை பார்க்குறாங்க வனிதா குமாரி அவங்க தாமரை செல்வியால் இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறாங்க அந்த அவங்க நடந்துட்டு இருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஓட்டு போடணும்ல அப்போ என்னோட காரணத்தை இவங்க ஆதரிக்கிறாங்கல்ல பஹ்ரைன் தமிழ் புடி வான் குட் டைம் என்ன ஆகுது பன்னெண்டு பதினேழு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் ஐயோ லெவன் ஓ கிளாக் இப்போ டைம் முடிஞ்சது லாஸ்ட் த்ரீனு வச்சுக்கோ ஏன்னா திரும்ப அதே பெயர்கள் தான் வந்துட்டு இருக்கு ஸ்ரீபால் பாலு ஃபர்ஸ்ட் டைம் அ ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் தாமரை சுட் வின் அண்ட் மேக் ஹர் ஃபீல் ப்ரவுட் குட் வெரி குட் மேக கார்க ராஜு வெற்றி பெற்றால் கதை வசனம் எழுத போய்விடுவார் தாமரை வெற்றி பெற்றால் மீண்டும் நாடகத் நாடகத்துறைக்கு போய்விடுவார் ஆனால் தாமரை வெற்றி அவர் சார்ந்த சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி காரணத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க வேற ஏதாவது புது பேர் இட்ஸ் மஹி ராஜு டெல்ஸ் பாவனி இட்ஸ் பாவனி இஸ் மேனிபுலே மேனிபுலேட்டிங் ராஜு எக்ஸ்ட்ரீம் மேனிப்புலேட்டர் நிறைய நம்ம எடுத்து போட்டு காட்டலாம் இது வரைக்கும் அவர் வந்த பகுதியில ஓகே கடைசி இரண்டு நேரம் ஆகிவிட்டது சஞ்சய் டூ தௌசண்ட் த்ரீ சஞ்சி சஞ்சிஸ்லி ஐ லைக் ராஜு அண்ட் ஐ வை வாட் நவ் ஐ கெட் யூ பாயிண்ட் ரைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நன்றி சரியாக ஒரு வாழ்க்கை பாடத்தை விளங்கி கொண்டது நான் இந்த மாதிரி சொல்லும் யாரும் தவறா விளங்கிக்காதீங்க ஓ உங்க பாயிண்ட் சப்போர்ட் பண்ணா உடனே ஹாப்பியானு ஒரு ஸ்டாண்ட்ஸ் நம்மளோட வியூவை மாத்தி இன்னொரு ஸ்டாண்ட்ஸுக்கு போறதுக்கு எவ்வளவு சிந்தனை ஓடி இருக்கு அவர் பிளைண்டா என்ன நம்புறதுக்கு நான் அவருக்கு யாரு ஆன்மீக குருவா இல்ல என்கிட்ட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறவரா இவர் யாரோ அவருக்கு தனியப்பட்ட விதத்துல என்ன தெரியாது எனக்கு அவர் தெரியாது நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னு முதல்ல மாறுபடுறாரு அவரு ராஜு சப்போர்ட்டர் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப அவர் திங்க் பண்றாருல ஏன் இந்த ஆள் அவன் போட்டு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இருந்தாலும் ஏன் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் திங்க் பண்ணி வியூ பாயிண்ட்டை மாத்துறாங்கல்ல அதை மாத்துறவங்க சேஞ்ச் பண்றவங்க எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னு அர்த்தம் அது ஒரு பாயிண்ட் ட்ரூ அதை வெளியில வந்து கமிட் பண்ணி தைரியமா சொல்ல முடியுதுன்னா அவருக்கு அவருடைய சிந்தனையின் தீர்க்கத்தில் முடிவில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பாருங்கன்னா சுயமா சிந்தித்து என் அறிவின் சிந்தனையின் பேரில் இப்படி என்னுடைய எண்ணத்தை மாற்றிருக்கேன்னு சொல்றாங்கல்ல அது தட் ஷோஸ் ஏர் கான்ஃபிடன்ஸ் இப்படி பல பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு அதனால இவங்களை நான் பாராட்டுவேன் அது யாரும் சுருக்கமாக விலக்கி கொண்டு ஆமா உங்களுக்கு ஜால் ராபாட்டா நீங்க பாராட்டுவீங்கன்னு சொல்லிடாதீங்க கல்பனா செல்வராஜ் இது பிக் பாஸே இல்ல பிரியங்கா பாஸ் வீக் டேஸ் ஆனா சண்டை போறது வீக்கெண்ட்ல திட்டு ஓகே சரி லாஸ்ட் டூனு வச்சிக்கிறேன் டைம் ஆச்சு இல்ல திரும்ப வந்த பேராவே வருதே வைஷ்ணவி ஸ்ரீனிவாசன் ஆமா தாமரை ஷுட் பெயின் ஆமா சொல்லிட்டீங்க அவ்வளோதான் ஒரு லாஸ்ட் ஒன் ஏதாவது ஒன்று வருதான்னு பார்ப்போம் ஜிஜி படித்தனா சுமித்ரா விஜய ராகவன் புது பேர் மாதிரி தெரியுது அமி வில் டேக் சஞ்சீவ் பிளேஸ் டு டார்கெட் தாமரை ஃப்ரம் திஸ் வீக் ஆமாம்மா அமீர் முதல்ல இருந்தே டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கார் வென் பா டாக்ஸ் புது பேராக வருது கமல்ஹாசன் இஸ் பீங் மவுத் பீஸ் டு ராஜு நவடேஸ் டேஸ் ஐ வில் அக்ரி ஓகே கடைசி சாந்தி வெங்கடேசன் சார் தெலுங்கு பிக் பாஸ் செம சூப்பராக இருக்குன்றாங்க ஓஹோ எனக்கு பார்க்க முடியாது ராஜேந்திரன் கான் சேஞ்ச் த கம்யூனிட்டி அப்படின்னு நோ கேன் நெவர் அவர் சமூக உணர்வுள்ள காமெடியன் யாரு விவேக் அதற்கு முன்னாடி அறுபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த என் எஸ் கிருஷ்ணன் நான் இதை பத்தி முன்னாடி பேசியிருக்கேன் அதற்கு இடையில வந்து எல்லா காமெடியின் நடிகர்களும் எங்க போனாங்க சம்பாரிச்சு நாலு பங்களா கல்யாண மண்டபம் வாங்கி செட்டில் ஆனாங்க அந்த மாதிரி ஆட்களால அவங்க குடும்பத்துக்கு லாபம் உண்டு உங்களுக்கு என்ன லாபம் அந்த சமூகத்துக்கு என்ன லாபம் விவேக்கால லாபம் இன்னைக்கு இருக்கு அவர் மறைந்து போன பிற கூட அவரை கூட வேலை பார்த்த அத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு மரம் விட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க இட்ஸ் செயின் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்காங்க சமூகத்தை பொது வாழ்க்கையை பாதிக்கிற யாருமே அவங்களோட எதையும் முடிஞ்சு போக விட்டுற மாட்டாங்க அடுத்தத ஒரு லைன் ரிங்கை ரெடி பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்ப அடுத்த தலைமுறை வேலை பார்த்துட்டு இருக்கு விவேக்கு பின்னாடி அந்த மாதிரியான நகைச்சுவை ஆளா இருந்தா நான் முதல் ஆளானின்னு ஓட்டு போட போடவங்களுக்கெல்லாம் கெஞ்சி இருப்பேன் அந்த ஆள் இல்லை இவர் வந்து அவருடைய அவர் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் அவருக்கு ஓட்டு போட்டு எனக்கு என்ன லாபம் என் சமூகத்துக்கு என்ன லாபம் லியோ கேபி திஸ் சீசன் ஒன் ஆஃப் ஆஃப் லாஸ்ட் அன்லக்கி பிகாஸ் ஆரி ஆரி அனிதா சனம் அண்ட் பாலாஜி உட் ராஜு அண்ட் பிரியங்கா சூப்பர் பாயிண்ட் ரித்விய ரித்விய என்ன திடீர்னு புது பேரா வருது

ஏதோ நிறைய யோசிக்கிற மாதிரி போட்டிருக்கிறீங்க அமானுல்லா எங்க போயிடுச்சு எங்க மேல ஐயோ அமானுல்லா புது பேரா வந்தது கௌசிகா சின்னசாமி நிரூப்ஸ் பாயிண்ட் வாஸ் ஆசம் டுடே ஹி ஹேட் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ராஜ் ஈவன் ஆஃப்டர் நோயிங் ஹி எ ஹியூஜ் ஃபேன் பேஸ் அதனால தான் நிரூப்பை நம்ம எல்லாம் ஆதரிக்கிறோம் ரொம்ப தெளிவானவர் இந்திரா பிரியதர்ஷினி சார் தாமரை பிபி ஃபைல் வின் பண்ணி ட்ராஃபி வாங்கும் போது ஃபேஸ் பார்க்கணும்னு தோணுது ஐயோ அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்கல எனக்கு வின்னிங் வில் சென்ட் அ மெசேஜ்ன்றது தான் மோகன் சொல்றாரு மோகன் உமா பிரியங்கா ஆங்கிலம் பேசியதை கேட்டு கமல் சார் சிரித்தது பிடிக்கல ஓ அதை நான் கவனிக்கலாம் பண்ணிக்கணும் டிடி சார் சார் your new year message video was enlightening thank you so much nandri san satya i think sibi will win just like how mugen won s3 bb title surprisingly

அம்மா, அது அவங்களுக்கு லாபத்துக்கு ரெண்டு மூணு ஷோ நடத்துவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க கவிதா மனோகரன் I am a Pavani supporter but today Pavani admitted that winning is not her wish. So it's better to vote for Thamre and make her win. Good. பாருங்க, this is Not because he wants to vote for Thamre. நான் ஆதரிச்சிட்டு இருந்த பாவனியா பட் அவங்களே எனக்கு இதில் பெரிய இது இல்லைன்னு சொல்லும் பொழுது ஓய் வேஸ்ட் மை ஓட் திங்க் பண்றாங்கல்ல எவ்வளவு ஒரு சென்ஸ் பாருங்க சோ உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுக்கு பின்னாடியும் ஒரு அறிவார்ந்த சிந்தனை இருக்கணுங்க இதாங்க என் பாயிண்ட் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அது அறிவார்ந்த சிந்தனையின் விளைவாக போடப்படுகிற வாக்கான்னு நீங்க உங்க மனசாட்சிக்கு சொல்லணும் ஓகே சத்யசீலன் லுக்ஸ் லைக் வின்னர் ஆஃப் தி சீசன் வில் பி ராஜூ அன்வர்தி கன்சிஸ்டன் ஹூஸ் கோனு வின் தி டைரல் அஸ் மென்ஷன் பை சீசன் ஃபோர் பாலா ஓகேன்னு முடிச்சிடலாம் சாரி டாக்டர் கார்த்திக் சொல்றாரு இன் மை ஒபீனியன் ஐயோ புது பேரா வந்துகிட்டே ஆங்கர் சொல்கிறாரு தாமரை அட்லீஸ்ட் ஆன் த ஃபைனல் ஸ்டேஜ் தேவி சரவணன் உங்களோட கருத்துகள் வரவேற்கத்தக்கது லெட்ஸ் நோ இன் தமிழ் ஒருத்தர் பேர் அமீர் பாவனியை பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இருந்தது ஃபைவ் லேக்கை எடுக்க நோட் பண்ணிங்களா நிரூப் டைவர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டார் இனிமேலா பாவனி வந்து அமீர் பேச்சை கேட்டுட்டு இருக்கூடாது பா அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அதனால இனிமே அமானுல அமானுல வந்துட்டார் சிக்கிட்டாரு ஒடுக்கப்பட்ட கிராம மக்களை தமிழ் தாமரையை ஆதரிப்போம் சூப்பர் டெல்பினா ஜேம்ஸ் உங்க பேரே டெல்பினா ஜேம்ஸா இல்ல டெல்பினான்னு போட்டு என்ன கூப்பிடுறீங்களா ஜேம்ஸ் விஜய் டிவி யூட்டிலைஸ் தாமரை டேலண்ட் ஆஃப்டர் பிபி ஷோ அது என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா இந்த பண்றாங்களே போன சீசன் ஆளுங்களெல்லாம் வச்சு ஷோஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அதுல கொஞ்சம் எபிசோட் பேமெண்ட் வரும் அதுக்கு பிறகு வாட் அபவுட் ஃபியூச்சர் லைஃப் அவங்க அவங்க வந்து திரும்ப நாடகத்துக்கு தான் போவாங்க ஏன்னா ஊர்ல குடும்பம் இருக்கு அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போவாங்க அதுக்கு பிறகு அந்த நாடக குழுவுக்கு பெரிய பேர் கிடைச்சி இந்த மாதிரி பல நாடக குழுக்கள் தாமரை செல்வி மாதிரி நாங்களும் நாடக குழுக்காரங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்க அது நடக்கணுங்க இந்த ஊர்ல

இது ஒன் ஒரே ஒரு தான் அவங்களுக்கு போடுங்க இல்ல மத்தவங்களுக்கு போடணும்னு நினைச்சுக்கணும் என்ன காரணத்தின் அடிப்படையிலு புரிந்து விளங்கி கொண்டு அறிவார்ந்த சிந்தனையின் அடிப்படையில் வாக்களியுங்கள் போதுமா ரிவியூ எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இது வந்து இப்போ வாக்களிக்கிற நேரம் டைட்டில் முடிவு பண்ணும்ல இப்ப என்ன ரிவ்யூ இருக்கு இது நம்ம பார்க்காத புதுசா ஏதாவது பார்க்க போறோமா அந்த வீட்டுல யார பத்தியா ஏதாவது தெரியாம இருக்கா ஆமா ராஜுவ பத்தி ஒண்ணுமே தெரியாது புதுசா ஒன்னும் சொல்ல போறது இல்லை அவர் நடிகர்னு சொல்லிட்டேன் ஏமாத்திட்டு இருக்கார் மக்களை எல்லாம் ஒரு முகமூடியின் மூலமா மௌன குரு மாரி அப்படி இல்லைன்றது சொல்லிட்டாங்க அதனால நோமோ நியூ ரிவ்யூஸ் ரிவியூஸ் தோட்டிங் டைம் சங்கீதா நந்தா கமல் சார் லாஃபிங் ஃபார் ராஜூஸ் மொக்க ஜோக்ஸ் ஆமா கமல் சார் பேசும்போது அடிச்சது எல்லாமே மொக்க ஜோக்ஸ் இன்னைக்கு இல்ல எல்லா வாரங்கள்லயும் ஆனால் அவர் என்னவோ அவர் என்கரேஜ் பண்ணி எதுக்கு பாப்புலரா இருக்கணும் பகிச்சிக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ ராஜேஷ் குட் நைட் சார் சொல்லிட்டார் ஓகே எல்லாருக்கும் குட் நைட் சொல்லலாம் அனுப்ரியா விஜயகுமார் பிரியங்கா ஷுட் ஹவ் நாட் என்கரேஜ் அமி ஃபார் பிளேயிங் அரௌண்ட் பாவனி ஈவன் ஆஃப்டர் பாவனி செட் நோ எஸ்பெஷலி வென் பிரியங்கா ஷோஸ் ஆஃப் அஸ் ஷீ இஸ் சேவியர் உமன் ஐட் ஆமாம் ஓகே ஆமாம் சரி முடிச்சலாமா ஐயோ புதுசாக அவர் பேரு ஆல் யோ மோஸ்ட் ஆஃப் த கைஸ் ஹூ கிளைம் டு ஹேவ் சோ கால்டு காமிக் சென்ஸ்